இருட்டு இருட்டுன்னு புலம்புறத விட உன்னால முடிஞ்சா ஒரு மெழுகுவர்த்தியாவது ஏத்து, அது உபயோகமா இருக்கும். இது எனக்கு பிடிச்ச பழமொழி. அவங்கவுங்க அவங்க ஜாதிக்காரங்களை மட்டும் இது நம்ம ஆளுன்னு பார்க்காம எல்லாரும் எல்லாத்தையும் இது நம்ம ஆளுன்னு நினைச்சாதான் நமக்குள்ள இந்தியங்கிற ஒருமைப்பாடு வளர்ந்து நாடு முன்னேறும். ஜாதிங்கிற இருட்டை விளக்க என்னால் முடிஞ்ச ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றிருக்கேன். அதுதான் இந்த படம். ஒரே ஒரு காப்பியா? மீதி பத்து பைசா பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான். போயா 975. வெரி குட். ஹென்றி சாண்டர்ஸ், வட்டி கடைக்கு போனா 40 ரூபா, எங்கிட்ட 30 ரூபா தான். 10 ரூபாய்க்கு தின்னு இருக்க, இதா 20 ரூபா புடி. சார், நான் செகண்ட் ஹேண்ட் அந்த வாட்ச் வாங்கும் போது 80 ரூபா சார். பணத்தை புடி முதல்ல. அது இல்ல சார், முதல்ல பணத்தை புடியும் போய். இல்ல சார், நான் என்ன பட்டணத்துக்கு போட்டு வந்துட்டானுங்க. யோ, கையடியா? தயவு செய்து என் ஹிஸ்டரி என்னன்னு கேளுங்க சார். ஹிஸ்டரியா? ஆமா சார், அது ஒரு பெரிய கண்ணீர் கதை சார். கண்ணீர் கதை? கண்ணீர் கதை? எத்தனை கண்ணீர் கதை நான் காமிக்கிறேன் பாரு உனக்கு. அடுப்புல வெந்நீர் இருக்கு, அதான் வரும். ரொம்ப நல்ல. வியாபாரம் நடக்குமோ? ஊழல் கழட்டு பட்டியாளி. உள்ள போய் லுங்கி இருக்க எடுத்து கட்டிக்கோ, முஸ்லிம் புள்ள இருக்கு அதையும் அப்படி எடுத்து போட்டுக்கோ. இரு, உன் பேர் இப்ப அப்துல் காதர். மசூதி தெருவில் யார பார்த்தாலும் தலாமிளக்கம் தலாமிளக்கம் போடணும். அவப நீ நம்ம ஆளு நினைச்சுண்டு அலமோதிட்டு வாங்குவான். புறப்படு. ஓகே, இந்த ஏரியாடா சர்ச் பார்க். உண்டோ சர்ச் பார்க்கு குள்ள இருக்குடா. இல்லையே போடு. இது கூட உன்னை பார்த்தா அத்தவா எல்லாரும் இவன் நம்ம ஆளு அப்படி நினைச்சுண்டு அள்ளிடுவாங்க. புறப்படு. நமஸ்காரம். யார் யாரு? நான் நம்பி கேஷ்டா மெட்ராஸ்ல பெரிய ஹீரோவா ஆளன் வந்திருக்காரு. டே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன், வேலை எதுவும் கிடைக்கல. பையன் பட்டாணி சுண்டல் விக்கிற வியாபாரம்னா பரவாயில்லையான்னு கேட்டான். அதான் கௌரவம் பார்க்காம சரின்னு வந்திருக்கேன். குட் குட். உங்க மாதிரி டிகிரி வாங்கினவெல்லாம் கௌரவம் பார்க்காம இப்படி இறங்கி வந்தா தான் நாட்டுல வேலையில்லா திண்டாட்டமே போகும். சென்ட்ரல் உத்தியோகம் வேணுமா, ஸ்டேட்ல உத்தியோகம் வேணுமா? சென்ட்ரல்னா பவன், ஸ்டேட்னா கோட்டை. இது தண்டலத்துல எங்க விக்க போறீங்கன்னு கேக்குறாரு. என்ன விக்கிறது? சுண்டல். சென்ட்ரல் ஸ்டேட் எதா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க அபிப்பிராயம். நீ பிஏ படிச்சதுனால ஓரளவுக்கு பட்ட நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். அதனால நீ சாஸ்திரி பவனுக்கு போறதே பெட்டர். நீ என்ன பண்ற, நேரா மயிலாப்பூர் குளத்துக்கு போ. ஒரு குளியல் போடு, என்ன மாதிரி விபதி இட்டுக்கோ. பேசா ஒரு பூணிலையும் போட்டுட்டு வா. பூணூல் போட்டுக்கிறதா? ஆமா, சுண்டல் வடை முறுக்கு எல்லாம் கைப்பக்கும் வச்சிரும் பச்சனங்கள். பிராமணாலே சுத்த பத்தமா இருப்பான்னு ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நீ புணல் போட்டா தானே மத்தவா வாங்குவா? இல்ல சார், நான் வேற ஜாதிக்காரன். நான் புணல் போட்டா ரொம்ப தப்பாயிரும். எனக்கு வேணா வேற ஏதாவது ஏரியா கொடுங்களேன். நோ நோ நோ, இதெல்லாம் வியாபார தந்திரம். ஒரு நாளைக்கு புணல் போட்டுக்கணும், ஒரு நாளைக்கு சிலுவையும் போட்டுக்கணும், ஒரு நாளைக்கு குல்லாவும் போட்டுக்கணும். ஓகே. என்னங்க ஒண்ணு பதில் சொல்லாமே போறீங்க? பெரிய மனுஷன் சொல்லி கூட்டு வந்த பக்கா பிராடா இருப்பாரு போல இருக்கு. என்னது பிராடா? அதுக்கு தஞ்சிட்டால் போல இருக்கே. அரஞ்சன பல்லுக்கள் எல்லாம் ஊந்து போயிடும். குதிரைக்கு ஏதோ காஞ்சதுன்னா கொள்ளு வேண்டா புள்ளே போதும்னு சொல்லுமா. 4 நாளைக்கு சோறு இல்லாம சிங்கிச்சா தானே திரும்பி வர்றான்.
எப்பவுமே நாம புடிச்ச முசலுக்கு மூணு கால்னு பேசாத. இந்த உலகத்தையும் நல்லா இப்படி உத்து பாரு. உங்க ஆத்தா காரிக்கு கண்ணில் பூ விழுந்துருச்சு. இன்னும் ஆறு மாசத்துக்குள்ள கண்ணு ஆபரேஷன் பண்ணலன்னா கண்ணே போயிடும்ட்டான். திடீர்னு 10,000 ரூபாய்க்கு நான் இங்க போகட்டும்? பேசாம இன்னையில இருந்து நீயும் என் கூட கடைக்கு வா. மாட்டேன். ஏன் என்னத்த ஏங்கிட்டு? உன் உத்தியோகம் பாக்குறக்க நான் பிஏ வரைக்கும் படிச்சேன். என்னடா பெரிய பிஏ ஏங்கிட்டு? சும்மா எப்ப பாரு அவங்க கிட்ட ரவுச்சு பண்ணிக்கிட்டு. உனக்கு கண்ணு திடீர்னு இப்படி ஆகும், 10,000 ரூபாய் தேவைப்படும்னு யார் கண்டது? ஏண்டா வாத்தா கறி கண்ணு போனா பரவாயில்லையா? பேசுறா பெத்தவ கண்ணு போனா பரவாயில்லையா? ஒரு 50 ரூபாய் கொடுடா. சொடக்கு போட்டு 50 ரூபாய் கேக்குற வேலை வேண்டாம். இப்படி பல 50 ரூபாய் நீ அடிச்சிட்டு போயிட்ட. அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா கூட உங்க அம்மா கண்ணு ஆபரேஷன் முடிச்சிருப்பேன். இப்ப கடைசியா ஒரு 50 ரூபாய் கொடு. எதுக்கு? நான் இப்பவே மெட்ராஸுக்கு போய் உங்க அம்மா கண்ணு ஆபரேஷனுக்கு 6 மாசத்துக்குள்ள 10,000 ரூபாய் சம்பாதிச்சு வரல. என் பேரு கோபால்சாமி. இல்ல எனக்கு கைகால் நல்லா இருந்தா நான் திருடியாவது சாப்பிடுவேன். உனக்கு என்ன கேடு? நீ என்ன பண்ற? நேரா மயிலாப்பூர் குளத்துக்கு போ. ஒரு குளியல் போடு. என்ன மாதிரி விபூதி இட்டுக்கோ? பேச ஒரு பூனிலையும் போட்டுட்டு வா. சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா அமைற வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மகாத்மா தான். நேத்து வரைக்கும் நானும் ஒரு மகாத்மா. ஆனா இப்ப ஒரு அல்பம். எங்க அம்மா கண்ண ஆபரேஷனுக்காக பண சேர்த்தலான மெட்ராஸுக்கு வந்தேன். ஆனா இப்போ என்ன காப்பாத்திக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. வேற உத்தியோகம் கிடைக்கிற வரைக்கும் சுண்டல் விக்கிறதுக்காக இதை நான் போடுறேன். தயவு செஞ்சு மனசெறிஞ்சு நான் செய்யற இந்த தப்ப மன்னிச்சு. நீ ஒரு பட்டதாரி, நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு உனக்கு தோணும். ஆனா ஒரு பட்டதாரி சுண்டல் விக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டனே, அதை நினைச்சு பாருங்க. நீ இந்த நாடு எல்லாரும் வெக்கப்படுவீங்க. நான் இதை போடுறதுல உனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே? எல்லளவுக்கும் வருத்தம் இல்லையே? ஓகே, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய முழு சம்மதத்தோட இந்த தப்ப நான் செய்யறேன். வலது கையா இல்ல இடது கையா? இப்படியா இல்ல இப்படியா? ஐயோ, கரெக்ட், இடது தோள்பட்டை. வலது கைக்கு கீழே உள்ள விட்டு. ஓகே, தேங்க்யூ வினாயரே, தேங்க்யூ. உச்சமல சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம், கொஞ்சம் எதமா போடு தாளம். பச்சமல சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம், கொஞ்சம் எதமா போடு தாளம். என்ன சொல்லி குத்தம் இல்ல, யாரும் இங்கே சுத்தம் இல்ல. என்ன சொல்லி குத்தம் இல்ல, யாரும் இங்கே சுத்தம் இல்ல. நாட்டை பார்த்துதான் ரூட்ட மாத்துன, எடுடா தம்பி மேளம், கொஞ்சம் எதமா போடு தாளம்.
கோயிலுக்கு போறோம், வரியா? வைதிகம்? ஆமா, கணபதி ஹோமம், ஒரு ஆள் குறையிறது, 25 ரூபீஸ் தரேன். 25 ரூபீஸ்? என்ன பண்ணணும்? எங்களோட மந்திரம் சொல்லணும், அவ்வளவுதான். எனக்கு மந்திரம் சொல்ல வராது. தம்பி, சுவாகா சொல்ல தெரியாது? சுவாகா? அதான் பேஷா சொல்றியே. வெறும் சுவாகா மட்டும் சொன்னா போதுமா? ஆமா, நாங்க மந்திரம் சொல்றச்சே எங்களோட லாஸ்ட்ல சுவாகான்னு சேர்ந்துட்டா போறோம். லாஸ்ட்ல சுவாகான்னு சேர்ந்துட்டா 25 ரூபீஸ் கரெக்டா சேர்ந்துடுவேன். அட்வான்ஸ் கொடுங்க, வயிற்றுக்கு தான் போட்டு வந்துடுறேன். மறக்காத, முதல்ல கணபதி ஹோம் முடியட்டோம், தரேன் வா. லாஸ்ட்ல சுவாகான்னு ஜாயின் ஆகிறதுக்கு 25 ரூபீஸ். சுவாகா சுவாகா. காவேரியின் கங்கையின் பேரு வச்சானாலும் அந்த தண்ணி ரெண்டும் ஒண்ணுதான். ஆளாளுக்கு ஒரு ஜாதி இங்கே சொல்லி வச்சோம், ஆனாலும் நம்ம ஜாதி எல்லாம் ஒண்ணுதான். பாண்டியிலே ஏ பக்கத்திலே ஒரு தாந்தவன் அழைச்சா பூநூலத்தான் நீ போடுனார், எல்லாரும் ஐயர்னு வெளுத்து வாங்கினார். எடுட தம்பி மேளம், கொஞ்சம் எதமா போடு தாளம், பச்சைமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு. எடுட தம்பி மேளம், கொஞ்சம் எதமா போடு தாளம். கொண்டு நாய் போல பல குள்ள நரி கூட்டம் உண்டு, யார் வாழ்க்கையிலும் அந்த ரங்க பந்தல் உண்டு. ஓர் நாளில் அது அம்பலத்தில் வந்ததுண்டு. கட்டுக்கட்டா ஏ கட்டுக்கட்டா திரு நீரப்பட்டை அடிப்பான், விட்டு புட்டா அவன் ஊர கொள்ளை அடிப்பான். ஏன் வேஷத்தால் ஊர் மாறணும், குனிஞ்சு கிடந்தவங்க நீ முந்து நடக்கவே. எடுட தம்பி மேளம், கொஞ்சம் எதமா போடு தாளம், பச்சைமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு. எடுட தம்பி மேளம், கொஞ்சம் எதமா போடு தாளம். என்ன சொல்லி குத்தம் இல்லை, யாரும் இங்கே சுத்தம் இல்லை, நாட்டை பார்த்துதான் ரூட்ட மாத்துன. எடுட தம்பி மேடம், கொஞ்சம் எதமா போடு தாளம். நீங்க பெரியவா தர்மகர்த்தா வந்தாலே இவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஒரு பயம், படபடப்பு. மனசாட்சி உள்ளவா மத்தவாளுக்கு பயப்படணுங்கிற அவசியம் இல்ல. கொடுங்க சாமி. மகராஜரே, நீங்க எங்களை எல்லாம் காப்பாத்தணும் சாமி. இதோ எழுந்துங்க. என்ன நேத்துக்கு கார்த்திகை ஜோதிங்க? உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியமா? கார்த்திகை ஜோதினா வீட்டுல விளக்கறி விட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும், அதை விட்டுட்டு அழுதுட்டு இருக்கலே. விளக்கறிஞ்சா சிரிக்கலாம், வீடெல்லாம் எரிஞ்சு போச்சுங்களே. எப்படி எங்க குப்பத்துக்கு எழுத்தாப்புல எல்லாம் மாடி ஓடுங்க. நேத்து கார்த்திகை ஜோதிங்க அவங்க வீட்டுல எல்லாரும் விளக்கு வச்சாங்க. இதோ இந்த கொள்ளையில போனவன் என் மவன் தானுங்க, இவனு விளக்கு வைக்கணும்னு சொன்னானுங்க. இவனு விவரம் கிட்ட தானமா, இவன் பையனுக்கு நாலஞ்சு விளக்கு வாங்கி கொடுத்தானுங்க. அவங்க எல்லாம் வாசல்ல விளக்கு வச்சாங்க. இவன் பையனும் வாசல்ல விளக்கு வச்சானுங்க. அவங்க எல்லாம் திண்ணையில விளக்கு வச்சாங்க. இவன் பையனும் திண்ணையில விளக்கு வச்சானுங்க. அப்புறம் அவங்க எல்லாம் மாடி மேல விளக்கு வச்சாங்க. இவன் பையனும் கோரையில வச்சு ஏத்தி போட்டு போயிட்டானுங்க. நம்மளை விட்டா இந்த ஊர்ல நமக்கு காருக்கு இருக்காங்க. ஐயர் சாமி, நீங்களே ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். எங்காடும் உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா? பள்ளிக்கூடத்துல இருந்து தருமாஸ்பத்திரி வரைக்கும் அவரே கட்டி கொடுத்திருக்காரு. மறுபடியும் அவரையே உபகாரம் செய்யலன்னா கூட தப்பு இல்லை, ஆனா செய்ததை சொல்லி காட்டுறது மகா பாவம். மொத்தம் என்ன செலவாகும்? ஒரு குடிசை 250 ரூபாய் ஆகும் சாமி. மொத்தம் 30 குடிசைங்க. எப்படியும் 10,000 ரூபாய் ஆகும் சாமி. சரி, சாயந்தரம் சீமடத்துக்கு வாங்க சாமி. நீங்க நல்லா இருக்கீங்க சாமி.
குழந்தை குட்டி எல்லாம் நல்லா இருக்கணும் சாமி எங்களுக்கு இன்னொரு தடவை நீங்க தான் சாமி குடிங்க வாங்கங்க என்னடே இன்னும் கொஞ்சமா அறிவு இருக்காடா அது ஏன் எடுத்தே நட கரக முடிச்சவனே துடுக்க போறா என்ன சொல்லிட்டே இருக்கல ஐயர் சாமானத்தை நாம எல்லாம் தொடலாமாடா போற கேள போடு அபச்சாரம் உங்களுக்கு எல்லாம் உதவி பண்றது இருக்கே கொஞ்சம் இரு ஆத்துல வேணா தோச்சி எடுத்துட்டு வந்துட்டுமா அது அவனே எடுத்துக்க சொல்லு அம்புஜா இதோ வந்துட்டேன் கூட்டேலா கணபதி ஹோமத்துக்கு பாத்தியார்கள் எல்லாம் வர போறா என்ன இருக்கு இல்லன்னு இப்பவே பார்த்து வச்சிரோ எவ்ரிதிங் ஓகே செக் இன் ஃபைன் கரெக்ட் ஃபைன் கரெக்ட் இல்ல பவுண்ட் கரெக்ட் தானோ கூப்பிட்டேலப்பா ஆத்துல ரெண்டு பொம்மநாடிகள் இருக்கு 9:30 மணி ஆச்சு மால மாத்தணும்னு நோக்கும் தெரியல உங்க அம்மாவுக்கும் தெரியல இல்ல சாரிப்பா இந்த சுவாமி மால பாதம் பட கூடாது போட்டு மேல வீசு இருங்க இருங்க நீங்க எல்லாம் கணபதி ஹோமத்துக்கு வந்த வாத்தியார் தானே ஆமா அப்படியே பின்னாடி சந்து வழியா உள்ள போங்க நம்மள மாதிரி முக்கியமான பெரியவாளுக்கெல்லாம் அது சிறப்பு வழி போல இருக்கு வாங்க வைகுண்டத்து மாலை ரோஹிதத்துக்குன்னு வந்தோம் வந்த இடத்துல ஸ்வயம்வரம் நடக்கிறது ஈஸ்வரோ ரட்சத் விஷ்ணு சாஸ்திரிகள் உட்கார இப்படின்னு கை காமிச்சாள் போய் பஞ்சபாத்திரம் வாங்கிட்டு வா பஞ்சபாத்திரம் யானை செவிடனா இருப்பான் போல் இருக்க செவிடன் இல்ல விவரமா கேட்டிருந்தேன் பஞ்சபாத்திரம்னா என்ன அஞ்சம்னா அஞ்சு அஞ்சாறு பாத்திரமா இருக்கும் மாமி இல்ல மாமிய பாக்க முதல்ல வெளிய விட்டா எங்க வேணாலும் பூந்துடுவல் போல இருக்க ஐ அம் எ பிராமின் அதுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறல அப்ப நாங்கள யாரு நீங்களும் பிராமணால் தான் ஆனா நாங்க புரோகிதம் பண்ண வந்த பிராமணால் சரி இப்ப என்ன வேணும் பஞ்சபாத்திரம் பஞ்சபாத்திரம்னா இவ்வளவு உண்டு அது என்ன இவ்வளவு உண்டுன்னு நே கூட தெரியும் ஆனா எங்களை மாதிரி புரோகிதம் பண்ண வந்த பிராமணால் எல்லாம் அடுத்த கட்ட கை நிட்டுச்ச ரொம்ப பவ்யமா இப்படித்தான் நிட்டணும் அதான் முறை தட் இஸ் அவர் ரூல்ஸ் பெக் யூ பார்டன் ப்ளீஸ் கிவ் மீ எ லிஸ்ட் ஆஃப் யுவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நோ நதிங் பஞ்சபாத்திரம் தட்ஸ் ஆல் பஞ்சபாத்திரம் போய் தூபக்கால் வாங்கிட்டு வா எத்தனை கால் நீ பிராமணன் தானே தூபக்கால்னா எத்தனை கால்னு கேக்குற தூபக்காலா ஏங்கானோ ஒரு பிராமணனுக்கு தூபக்கால் என்னன்னு தெரியாம இருக்குமா நீ சொல்றச்சே கரெக்டா சொல்றது இல்ல அப்புறம் சிடு சிடுன்னு விழுறல தூபக்கால் 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 வர வர நம்ம பிராமின் கல்ச்சர் டூ மச் ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு அதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து கூட ஒரு 4-5 இடத்துக்கு புரோகிதம் பண்ண போயிருந்தேன் அங்க அந்த ஆத்துல உன் வயசு குழந்தைகள்லாம் இருந்தா பஞ்சபாத்திரம் குடுன்னு கேட்டேன் யாருக்கும் தெரியல திரு திருன்னு முடிக்கிற அறுக்காதே விஷயத்துக்கு வாங்க பசு புசு இங்கிலீஷ் பேசுறியோ இங்க தூபக்கால டக்குன்னு எடுத்து கொடு பாப்போம் பாத்தியார் சொல்றச்சே நான் எடுத்து வச்சிட்டேன் என்கிட்ட இந்த டெஸ்டிங் எல்லாம் வேண்டாம் தூபக்கால் கரெக்ட் 10% கரெக்ட் சமத்து இதாங்க கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டேன் பார்த்தலா வேற என்ன வேணும் கோமியம் 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 புரியுதா சரி 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 ரெண்டு விஷயத்துல தப்பிச்சிட்டேன் இப்ப கோமியம்னு புதுசா ஒன்னு சொல்லி குழப்பிட்டாரே கோமியம்னா என்ன எக்ஸ்கியூஸ் மீ கோமியம் வேணும் இல்ல அடிக்கடி தொல்லை கொடுக்கறேன்னு புரியறது
இந்த கோமியனா லாஸ்ட் குடுங்க அம்மா மறந்துட்ட போல இருக்கு நான் ஏற்கனவே தேடிட்டேன் பின்னாடி லட்சுமி இருப்பா போய் பாருங்க இதோ பாருங்க அம்மா லட்சுமி வாலா எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது இந்த கோமி விஷயத்துல மட்டும் நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும் ரொம்ப டூ மச்சா போறேன் லட்சுமி இருக்கற நான் சொன்னேனோ இல்லையோ கோமியம்னா ஏன் இவ்வளவு கோபம் வருது கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளா இருக்குமோ அம்மா நீங்க தானே லட்சுமி இல்லங்க காமாட்சி ஓ காமாட்சியோ லட்சுமி யாரு டேய் 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 என்ன துண்டல் விக்கிறதுக்கு பூணூல் போட மாட்டேன்னா இப்ப பக்கா புரோகிதரா வந்து நிக்கிற டபுள் அமௌண்ட் கிடைக்கும்னா தப்புதான் உங்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா போச்சு வேற வழி இல்லாம போட்டேன் தயவு செஞ்சு காமிச்சு கொடுத்துறாதீங்க என்ன நான் காமிச்சு கொடுக்கறது அப்புறம் என்ன நீ காமிச்சு கொடுத்துறாத நானா ஏ ஹவுஸ் ஓனர் மிஸ்டர் சீனிவாஸ் சாஸ்திரி இருக்காரு அவர் எங்க அக்ரஹாரத்துக்கு லீடர் கண்ட பசங்களுக்கு சுண்டல் வைக்கிறதுக்கு பூணூல் போட்டது தெரிஞ்சது என்னை சுட்டே கொண்டுடுவார் இந்த ஃப்ராடு ஃப்ராடு அப்போ சரியா போச்சு நமக்குள்ள ஒரு ஒத்துமை ஆயிருவோம் ஓகே ஓகே சரி பத்தானி ஒரு பெரிய ஆபத்திலே மாட்டிக்கிட்டு இருக்க என்ன ஆபத்து நமஸ்கரத்துல மந்திரம் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல ஒரு தடவை இதே வீட்ல இதே மாதிரி கணபதி ஹோமம் நடந்த போது ஒருத்தன் உச்சரிப்பு தவறா சொன்னதுக்காக எங்க சாஸ்திரி நெருப்பள்ளி தலையில குட்டிட்டாரு இன்னொருத்தன் மந்திரம் சொல்லாம இருந்ததுக்காக சவுக்கு எடுத்து புடிச்சிட்டாரு நீ எப்படி நெருப்பா இல்ல சவுக்கா நமஸ்காரம் 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 ஓம் ஆத்மத்வாய சதா ஓம் வித்யாதத்வாய சதா ஸ்வாஹ ஓம் சிவதத்வாய சதா ஸ்வாஹ சதா ஸ்வாஹ சதா ஸ்வாஹ சதா சரி ஸ்வாஹ இல்ல சுதா ஓம் அபோபஸ்பரிஸ்யா அஷ்டாங்கஹேத்வா பவித்ரம் த்ருத்வா காம்பரதரம் விஷ்ணம் ரதிவர்ணம் ஜதர்புஜம் நீ சுக்லாம்பரதரம் சொல்லு சுக்லாம்பரதரம் 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 இவர்தான் என் குரு அவர் சொன்னாருன்னா அவர் கூட சேர்ந்து கரெக்டா சொல்லிடுவேன் நீங்க சுக்லாம்பரதரம் சொல்லுங்க சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் நீ மட்டும் சொல்லு நீக்கு சுக்லாம் பிரதரம் அவர் சொல்லி கொடுக்கல ஸ்வாக அது கூட லாஸ்ட்ல ஜாயின் ஆயிட்டா போதும்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தா அதுக்கு தான் 25 ரூபீஸ் பேசنا நீங்க வேணா ஸ்வாக எவ்வளவு அவள கொடுங்க போதும் தப்பு என்னோடது தான் ஒத்தப்படையா வரப்படாதேன்னு ஒரு ஆள் தேடிட்டு இருந்தேன் அம்பி யாரு என்னன்னு எனக்கு தெரியாது எதுக்காப்ல வந்துட்டிருந்தான் அப்படியே அழிச்சு வந்துட்டேன் மன்னிச்சுங்க எழுந்து அப்படி ஓரமா நில்லு இல்ல நான் புறப்படுறேன் இதோ நான் சொல்ற வரைக்கும் போக கூடாது இங்க வா இத புடி நான் தான் மந்திரம் எதுவும் சொல்லி பரவாயில்ல புடி இதோ இல்ல இல்ல யூ ஆர் எஜுகேட்டட் எஸ் சார் பிஏ எகனாமிக்ஸ் வேற எந்த ஜாப்பும் கிடைக்கலன்னு புரோகிதம் பண்ண வந்திருக்க ஆம் ஐ கரெக்ட் அப்சல்யூட்லி வேதம் படிக்கிறது புரோகிதம் பண்ண போறது இதெல்லாம் நம்ம வாளே கௌரவ குறைச்சலா நினைக்கிற இந்த காலத்துல நீ ஒரு பிராமண பையன் பிஏ வரைக்கும் படிச்சுட்டு வேற எந்த உத்தியோகம் கிடைக்கலன்னு மந்திரம் சொல்ல வந்திருக்க ரொம்ப சந்தோஷம் ஐ அப்ரிஷியேட் இனிமே புரோகிதத்துக்கு போனா பொய்யா வாய் அசைக்காம இத பார்த்து படி இல்ல வேண்டாம் நீக்கு இனிமே புரோகிதம் பண்ணுங்கிற ஆசையே போயிடுச்சு ஏன் இல்ல இன்னைக்கு எனக்கு குட் டைம் ஏதோ உங்ககிட்ட தப்பிச்சிட்டேன் நாளைக்கு இன்னொரு ஆத்துக்கு போய் அவன் நெருப்பள்ளி கொட்டிட்டானா சரி
நோக்கு என்ன மாதிரி உத்தியோகம் வேணும்? உத்தியோகம் பட்டாணி சுண்டல் வரைக்கும் கீழறங்கி பார்த்துட்டேன், எல்லாம் பக்கா ஃப்ராடா இருக்கு. கரெக்டா சம்பளம் கொடுக்கற மாதிரி கைவேலையா இருந்தா கூட பரவாயில்ல. சொல்லுங்க. பானு, ஒரு பேப்பரும் பென்னும் எடுத்துட்டு வா. நம்ம கோவில்ல ஒரு கிளர்க் போஸ்ட் காலியா இருக்கு. நான் 1 வீக்ல எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிட்ட பேசி அதை உனக்கு ஏற்பாடு பண்றேன். உன் அட்ரஸ் சொல்லிட்டு. கோபால், மயிலாப்பூர், தெப்பக்குளம். இல்ல இல்ல, தெப்பக்குளம் அருகே பூவர சம்பவம் நிறைய உள்ள மரத்தருகே உள்ள ஒரு ஒத்திக்கால் மண்டபம். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி அங்க படுக்க கூடாதுன்னு கோவில் குருக்கள் வெளியே துரத்திட்டா, கோவில் வாசல்லையே ராஜாத்தி பூக்கடை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அம்மா கிட்ட இன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கேன். அந்த அட்ரஸ் அனுப்பிச்சுடுங்க. அண்ணா, அம்பி கேரா பிளாட்ஃபார்ம் அத கௌரவமா சுத்தி வளைக்கிறார். எப்படியும் ஒரு வாரத்துல நான் உத்தியோகம் வாங்கி தர போறேன். அது வரைக்கும் வேணும்னா நம்ம ஆத்துல பின்னால ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு, அங்க தங்கிக்கோ. வேண்டாம் வேண்டாம், நீங்க ரொம்ப ஆச்சாரமா இருப்பேன், நான் கொஞ்சம் எசக பசகா இருப்பேன், நாளைக்கு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்துடும். அபிஷ்டு, நெல்லு சோறாவே விளையிறது வேண்டாம்னு சொல்றேடா. அண்ணா நீங்க போங்க, அம்பி சங்கோஜப்படுறான், நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா இருங்க அண்ணா, ஆறடி உயரத்துக்கு அவரை பார்த்தாலே நீ கைகால விட வடங்குது. என்ன வம்புல மாட்டி விடணும் பிளான் பண்றேன். அண்ணா, அம்மாடி எல்லாருமே நம்பி போயிட்டேலா? எல்லாம் நன்மை கேட்கும் அன்பாலும் மீ. இதான் அவுட் ஹவுஸ், ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். வயசு பொருட்கள் பீடி வீடு பிடிச்சிடாத. என்ன, இவர் தான் சாஸ்திரியோட தோப்பனார், இவருக்கு அவர் எவ்வளவோ பெட்டர். ஏண்டா பிராட, இதெல்லாம் ஆர்மியில இருந்து வந்த பழக்கம், விளையாட்டு சமாச்சாரம் இல்ல. ஒரு நாளைக்கு இல்லனாலும் ஒரு நாளைக்கு நான் மாட்டிக்குவேன். எனக்கு இப்போ டைம் இருக்கு, நான் ஓடிடுறேன். மாமி, சாப்பிடுறதுக்கு எல்லாம் எடுத்துட்டு வா. சரி மாமி. ஏ பானு, உன் தோப்பனார் சாப்பிட வந்துட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடவை பந்தி வச்சு நல்லா காத்துட்டு இருக்க முடியாது. எழுந்து வாடி, நான் படிச்சுட்டு இருக்கேன்ல, சாப்பிட்டுட்டு அப்புறமா படிக்க அவன் யார் வேண்டாங்கிறா. பண்ணது தப்பு தான், தப்பு என்னோடதான். நான் நாலஞ்சு நாளா சாப்பிடல, மத்தியானம் கூட சாப்பிட உட்காரச்ச கூட புரோகிதம் பண்ண வந்தவரெல்லாம் சுதா சோகா கூட சொல்ல தெரியல, நல்லா கொட்டி கூடான்னு சொல்லி கிண்டலா பேசினான். வேண்டான்னு எழுந்துனுட்டேன். சாயங்காலத்திலிருந்து நல்ல பசி, யாராவது கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி காத்துட்டு இருந்தேன். மாமி இலை எடுத்துட்டு வான்னு சொன்னதும் டேக்குதான் நினைச்சு பைத்தியகாரத்தனமா வந்து உட்காந்துட்டேன். நீங்க சாப்பிடு பானு, போய் இன்னொரு இலை அறுத்துண்டு வா, சாப்பிடலாம். இல்ல நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம். நான் தான் மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டேன்ல. உட்கார். நீங்க இங்க உட்காருங்க, நான் அங்க உட்கார். இங்கே உட்கார், அப்படியே இருக்கட்டும்.
வாடி ஆத்துக்கு யாராவது விருந்தாளி வந்தா முதல்ல அவாள சாப்பிட வச்சு அப்புறமா நாம சாப்பிடணும் இந்த அம்பிய எங்கேயே தங்க சொன்னேல்ல சாப்பாட்டு வேளைக்கு இவனையும் கூப்பிடணும்னு ஓ மர மண்டைக்கு ஏறல ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்டர் கோபால் இந்த வயசுல கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் வேற நீ சாப்பிடு கோபால் இதுதான் காதலா அடராமா இது என்ன வேதமோ நெஞ்சுக்குள்ளே ஏதோ ராகம் கேட்குது கண்ணு ரெண்டும் தானா தாளம் போடுது குட்டுங்க குட்டுங்க கும்மிய குட்டுங்க நேரோ நல்ல நேரோ ஒரு கூரை காதலா அடராமா
இப்படி ஒரு பக்குவமான பாயசத்தை நான் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லையே. அடேங்கப்பா, வடைன்னா இதெல்லாம் ஒரு பதமான வடை. ஆமா, இதெல்லாம் யார் செஞ்சா? யாரா? வா சொல்றேன். தந்தையில் மீன் வாங்கி குறவ சலசலன்னு குழம்பு வச்சு கொத்து மல்லி பத்தலன்னு குட்டி குத்துராடி டப்பாங்குத்து குட்டி குத்துராடி டப்பாங்குத்து. என்ன வாங்கி குழம்பு வச்சு குட்டி என்ன குத்துனா டப்பாங்குத்தா? பக்கா லோக்கல் பாஷ மாதிரி தெரியறதே. கரெக்ட். நீக்கு கொஞ்சம் கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி. அவ வர வழியில சேரி ஒண்ணும் அவ பாடிட்டு இருந்தா டியூன் கேட்சி வரனது சட்டுன்னு பிக்கப் பண்ணணும். இருங்க இருங்க, இந்த மீச கூட அங்கதான் பிக்கப் பண்ணேனா? மீச நேத்தி வரைக்கும் தீட்சையோட இருந்தேன், இன்னமும் விரதம் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னமோ மம்மட்டியா மாதிரி மீச வச்சுட்டு வந்திருக்கு. இது என்ன பிராமண லட்சணமா? ஏன் பாரதியார் கூட இதை விட பெரிய மீச வச்சுட்டு இருந்தார். அவரும் நம்மால் தானே. நான் கொஞ்சம் பாரதியார் டைப். இருங்க ஒண்ணு, இதெல்லாம் என்ன? சுயம்பாகம், தனி சமையல். ஓஹோ, இன்னைக்கு நாள் அவ்வளவா நன்னா இல்ல, முழுக்க மரண யோகம். இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு காத்துல சாப்பிடுவாங்க. மன்னிக்கிறோம், நேக்கு நேத்து வரைக்கும் வேலை வெட்டி இல்ல, எங்க வேணாலும் சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சு கொடுத்து இனிமே நானே சமைச்சுக்கிறதா கௌரவம். இதாவா? ஆமா, இப்ப என்னன்றப்பா? ஐயோ, என்னது ஐயர் பிள்ளையா நீ? என்ன விட மட்டமான பாஷை பேசுறிய. ஆமா, இப்ப எங்க காத்துல சாப்பிட வரல, இன்னும் என்னென்னமோ வரும். என்னென்னலாமோ வரும். கோபால், பாப்பா இவ்வளவு தூரம் பிரியம சாப்பிட கூப்பிடுதுன்னா கேட் பண்ணலாமோ? சுட சுட சாப்பிடு. மங்களம். பாத்தியா, பெரிய மனுஷன் எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டு போறார். யார் அவரா பெரிய மனுஷன்? நீ என்ன சாப்பிட கூப்பிட்டதோட சரி, தப்பி தவறி கூட அவரை கூப்பிட்டாத. யோ, இரு இரு, தபையில பண்ண போற. என்ன? ஒண்ணு இல்ல, நீங்க சமையல் பண்ணுங்க பாக்கலாம். ஆம்பளை குளிக்கிறச்சே பார்த்தாலும் பாக்கலாம், ஆனா சமைக்கிறச்சே பார்த்தா மகா தோஷம். யாருக்கு? சமைக்கிறவாளுக்கு. இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறேன்? உன் ஆத்துக்கு போ. ஏ ஆத்துக்கா? அப்ப இது யாரோ குத்தகை கெடுத்தாளா இல்ல விலைக்கு வாங்கிட்டாளா? ஓசல் குடி வந்தாலே இலக்காரமா தான் பாப்பேன். அடுத்த மாசம் வாடகை கொடுத்துட்டு அப்புறமா நான் பேசிக்கிறேன். யோ, திருட்டு முண்டோ! டே டே டே, எல்லாம் பார்த்தாச்சு, ஒண்ணும் மறைக்க முடியாது. கதவ தர. என்ன யானா? ஏயா, தனி சமையல்ல கௌரவமா சொல்லிட்டு பாத்திர பண்டமல்ல அலம்பரதா பாவனா காமிச்சிட்டு கோயில் பிரசாதமா தின்னுட்டு இருக்க? கோயில் பிரசாதம் இல்ல, நான் காலம்பரமே செஞ்சு வச்சிட்டு போனது. எது? புளியோதரையும் சக்கர பொங்கலமா? உண்மை சொல்லு, கோயில் எந்த திருண்ட? கோயிலோடது அது வாஸ்து தான், ஆனா திருல. கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான பெரிய மனுஷர் வந்தார். பத்து பரதேசிகளுக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்லி சக்கர பொங்கலும் புளியோதரையும் செய்ய சொன்னார். பத்து பரதேசிகள் கிடைக்கல, ஒன்பது பேர் தான் கிடைச்சா. அதனால நான் உன்னை எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படின்னா நீயும் பரதேசி ஆயிட்டேன்னு சொல்லு. சொந்த ஆத்தையும் ஊரையும் விட்டுட்டு வந்தா எல்லா பிரம்மச்சாரிகளுமே பரதேசிகள் மாறதான். மரியாதையும் பொங்கலும் புளியோதரையும் வெளியே வச்சுட்டு நீயே போய் சமைச்சு சாப்பிட்டு போ. ஏன் எதுக்கு? ஐயோ அம்மா, ஏ எதுக்குள்ள போன? வெளியே வா. முடியாது, நான் உள்ள இருக்க. அம்மா கிட்ட சொல்லாத. நானே உங்க அம்மா கிட்ட நீ உள்ள இருக்கன்னு சொல்ல போற. சொல்லிக்கோ, எனக்கு ஒண்ணு இல்ல, நீதான் உள்ள கூப்பிட்டனவ. அப்புறம் ஓ எழுபதா எழுவா. என்ன கோபால், சமையல்லாம் ஆயிடுதா? ஏதோ அரைகுறை ஆயின்னு இருக்கு மாமி. ஆமா, என் பொண்ணு இந்த பக்கம் வந்தாளோ?
உங்களுக்கு பொண்ணு இருக்கா மாமி? எவ்வளவு ஒரு 3 வயசு இருக்குமா? ஐயோ 20 வயசு ஆறுதுடா. நம்பவே முடியல மாமி. உங்களை பார்த்தாலே அப்படி தான் தெரியுது. அப்படியே தெரியுது. அம்மா என்ன சமையல் பண்ணே? வெறும் வத்தக்குழம்பு மாமி. என்னமோ கோபால், எங்க ஆத்துல வத்தக்குழம்பு பண்ணா உனக்கு பிடிக்கிறதே இல்ல. எங்க நீ வச்சத கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாப்போம். அது மாமி, நான் ஆஞ்சநேயர் விரதத்துல இருக்கேன். அதனால நான் செஞ்சத வந்து பொம்மநாட்டில கொடுக்கப்படாது. ஐயோ, நோக்கு நான் வட பாயசம் எல்லாம் எடுத்து வந்தேனே. பரவாயில்ல. இருங்க இருங்க. அது ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியோட பக்தன். அதனால சீதை எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். ஆஞ்சநேயர் திருப்பி சீதை கொடுக்கப்படாது. கொடுங்க. உள்ளவா? இருங்க இருங்க. எங்க உள்ள? ஐயோ, வாசப்படியில நின்னுட்டு வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது. நீங்க அப்படியே இருங்க, நானே படி தாண்டி வந்துடுறேன். நடங்கோ. கொடுங்க. மாமி கை நீட்டுங்க. எதுக்கு? கைய நீட்டுங்க சொல்றேன். என்ன கோபால்? ஒண்ணு இல்ல, கண்ணுல ஊத்திட்டேன். அடடா, என்ன வடை, என்ன பாயசம், அவ்வளவு டேஸ்டாவா இருக்கு. டேஸ்டாவா? இனிமே நேக்கு வடை பாயசம்னா மாமி ஞாபகம் தான் வரும். இல்ல, என் பொண்ணு. பொண்ணா? நீங்க செய்யலையா? உங்க பொண்ணா செஞ்சது? நான் தான் செஞ்சேன். என் பொண்ணு கூட உன்ன மாதிரி தான் சொன்னா, அதை நினைச்சேன். குருவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம் என்பது, குருவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம் என்பது தவறான பொருளாகும். கரெக்டானே? ஒன்னும் தப்பு இருக்கிறதா? எனக்கு தெரியல. இல்ல இல்ல, ஸ்ரீராமனுடைய அஸ்திரம், அஸ்திரம் என்பது அம்பு. ஸ்ரீராமனுடைய அம்பு எப்போதுமே குறித்தவராது. குறித்தவராத ராம அஸ்திரம் என்பதுதான் காலப்போக்கிலே குருவிக்கேற்ற ராமேஸ்வரம் என்று மாறியது. ராமாயணத்தை நான் தலைகீழா புரட்டிருக்கேன். இந்த ஒரு சின்ன விஷயம் எப்படி எனக்கு தெரியாம போடுது? நமஸ்காரம். வா கோபால். மாமி, நீங்க இங்க வந்து பார்க்க சொன்னதா சொன்னா அதான் வந்தேன். உள்ள குப்பை கூட இருக்கும், சுத்தம் பண்ண வர சொல்லியிருப்பா, போய் பண்ணு. கொஞ்சம் நில்லு கோபால். நீங்க இப்படி வாங்க. என்ன இப்படி வாங்கோன்னு? நீ உட்கார் கோபால். ஒண்ணுமில்ல கோபால், அர்த்தமும் அனர்த்தமும் சொல்லி ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். நான் உதவியா இருக்கட்டுமேன்னு இவரை கூப்பிட்டேன், அது ரொம்ப உபதிரவமா போச்சு. இனிமே நீ எழுது. அண்ணா அண்ணா, இது ரொம்ப பாவம். என் சர்வீஸ் என்ன, இவன் பயஸ் என்ன, தூ சென்சல் பண்றேன். நீர் பிராமணனா பிறந்துட்டீர், ஆனா அதுக்குண்டான லட்சணம் எதுவும் இல்லை. கோபாலன் தான் சுத்த பிராமணன். யாரு இவனா? வேலையை டிஸ்டர்ப் பண்ணாதே, நீங்க போய் பெருக்குங்க. கோபால், நீங்க சொல்லுங்க. அப்படிப்பட்ட எங்களை இலக்காரமா பார்க்காம உங்க லெவலுக்கு பாருங்க. பண்டிதரோ? அதேதான் பூர்வீகம். போட்டும் ஊட்டி ஊர்ல இருக்கவா அத்தனை பேர் குடும்பியும் தோப்பனார் கையில தான். என்னடா கோபால், கோப்பா எப்பவும் ஷார்ப்பா எட்டொன்னு துண்டு ரெண்டு பேசுவார். ஏதானோ ஐயோ, ஒரு நாள் பழப்பே போச்சு. ஐயா, இவ்வளவு பெரிய ரோடு இருக்கோ. ஐயோ, பிரேக் பிடிக்கலமா? சொன்னா கேளுமா? பிரேக் பிடிக்கலமா? சாமி சாமி, இரு இரு. எப்ப பார்த்தாலும் ஏமலே வந்து மோதிட்டு இருக்காங்க. சரி, என்னடா இருந்தாலும் ஆம்பளை இல்ல, செருப்பு கீழே போடு. பையா சைக்கிள் எடு. இரு, அவனை பாத்துக்கிறேன். இந்த ஜிலேபி கண்டது இந்த ஆத்துல அதிகம் போல இருக்கு, விரால இந்த பக்கம் கிடைக்காது. அதுக்கெல்லாம் ரொம்ப தூரத்துல போன சாமி. ஏ சாமி, உங்களுக்கும் மீனுக்கு ஆகாது, எப்படி இவ்வளவு விவரமா பேசுறீங்க? எனக்கும் மீன்? ஆமா, நான் பிராமணன். நேக்கு மீன் பிடிக்காது. பிடி பிடி பிடி. காலங்காத்தால எதை தொட்ட? அபச்சாரம் அபச்சாரம். நீ போ. ஒரு பொம்மை நாட்டுக்கு உதவி பண்றவன் மனிதாபிமானத்தை பாராட்டு. அதுக்காக கண்டதெல்லாம் தொட்டுட்டு அப்படியே ஸ்ரீமடத்துக்குள்ள வர்றது. என்ன கோபாலா, நான் சாதகம் பண்ணிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு சவ லொட்டு லொட்டு நடிச்சிட்டு இருந்தா எப்படி?
இல்ல மாமே புதுசா சவு வாங்கிட்டு வந்தேன் கடக்கார சீமனியோட கொடுத்தா நினைச்சிட்டு இருந்தேன் அவன் தண்ணி ஊத்தி ஃப்ராட் பண்ணிட்டான் நீங்க பாருங்க மாமே கீழ டச் பண்ணுங்க என்னது கீழ நடுக்கட்டில கருப்படியில நல்லா டச் பண்ணுங்க அங்க வந்தா அவ்வளவு நல்லா இருக்காதுப்பா மாமே மேல போனா கீச்சு மூச்சிட்டு இருக்கும் கீழ இறங்க இறங்க தான் சுகம் இதோ இப்ப நான் வந்துட்டு பாருங்க ஏன் கோபால் உனக்கு சங்கீதம் கூட வருமா என்ன அப்படி கேட்டேன் எங்க ஊர் பக்கம் வந்து சாதாரண கோபால்னு சொன்னா யாருக்கும் தெரியாது சங்கீத கோபால்னு சொன்னா தான் கரெக்ட் அட்ரஸே சொல்லுவா எங்க பாருங்க பாருங்க நான் ஒரு தடவை பாடுறேன் செண்பக பூ விரித்தே செண்பக பூ விரித்தே செண்பக பூ விரித்தே குட் கண்ணன் கண்ணன் நன்னா கொஞ்சுங்கோ கண்ணன் 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 கரெக்ட் செண்பக பூ விரித்தே கண்ணன் சாமரம் வீசிடுவா வீசிடுவா வா 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 ஐயோ ஒரு விஷயம் தெரிஞ்சா ஒழுங்கா பண்ணணும் இல்ல வாய மூடிட்டு இருக்கணும் என்னயா பண்ணிட்டு இருக்க மாமி இட்ஸ் a great insult to me இத பத்தி ஒண்ணுமே தெரியாத சின்ன குழந்தை கிட்ட நான் என்ன பேச முடியும் நீங்களே பதில் சொல்லுங்க சும்மா இருடி கோபால பத்தி உங்களுக்கு தெரியாது சங்கதியில என்னமா பிடிக்கறா தெரியுமா சங்கதி மட்டுமா பிடிக்கறார் காக்காவும் நல்லாவே பிடிக்கறார் சரி அத விடுங்க உங்களுக்கு எப்பலாம் டைம் கிடைக்குதோ அப்பலாம் என்ன கூப்பிடுங்க இன்னும் நிறைய பேட்டர்ன்ல பாட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன் மாமி எது குழந்தைங்க இத்தனை பேர் வந்திருக்கா பாட்டு கத்துக்கிறதுக்காக சாரி மாமி நீங்க ஏதோ பிரியமா கேட்டேன்னு உங்களுக்கு மட்டும் கத்து கொடுக்கறேன்னு சொன்னேன் ஆனா குழந்தைங்க இத்தனை பேருக்கு டியூஷன் எடுக்கிறதுன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ ஐ அம் குவைட் பிஸி அட உன்கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வல்ல கோபால் என் பொண்ணு கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வந்திருக்கா பொண்ணு மியூசிக்ல பிஏ கோல்ட் மெடலிஸ்ட் டேய் நாங்க நாலு பேர் இந்த லைன்ல இருக்க ஐயர்கள் டோசல் பண்றோம் நீங்க நாலு பேர் அந்த லைன்ல இருக்க ஐயர்கள் டோசல் பண்ணுங்க ஒரு 50 ரூபாய் டொனேஷன் கொடு சொன்னா கேளுங்கப்பா என் புள்ளைக்கு உடம்பு சரியில்லை அவனுக்கு மருந்து வாங்க தான் புறப்பட்டேன் அதுக்காக தான் இந்த பணம் என்னம்மா உன் குழந்தை உடம்புக்கு வயித்து வலி வயித்து வலியா ஏண்டா நீ கூட வயித்து வலின்னு ஏதோ கஷாயம் சாப்பிட்டு என்ன கஷாயம் அது மது கஷாயம் அது வில 5 ரூபாய் தான் அதை வாங்கி குழந்தை கொடுங்க சரியா போய் ஏண்டா இந்த 5 ரூபாய் கொண்டா 50 ரூபாய் ஏடே இறா இறா நீயாச்சும் போனாலும் ஜாதி பிடிச்சு போறது சரியா இருக்கு இந்த குத்து கிச்செல்லாம் இங்க பிராமண ஆள் வேலை இல்ல நீ பாட்டுக்கு இப்ப எகிரிண்டு போன நீ பிராமண ஆள் இல்லைன்னு சுத்தமா காட்டு அது சரி கிருஷ்ணயர் ஆனா இந்த மாதிரி அக்ரூம் எல்லாம் பார்த்தா என்னால ஆத்திரப்படாம இருக்க முடியாது வீட்டையும் காலி பண்ணணும் வேலையும் சொன்ன கேட்ற கோபால் வேலை போயிடும் எனக்கு ஆத்திரம் வருது பேசாம இருக்கீங்க அப்படியே புடிச்சோ ஆமா இந்த அக்ரகாரத்திலேயே இந்த ஒரு சாமி மட்டும் இப்படி துள்ளிட்டு இருக்கு மீசை வச்சிருக்கனாலயா அது மட்டும் இல்ல வயசு முறுக்கும் அக்ரகாரத்து மாமி எல்லாம் பாத்துட்டு இருக்காலும் இன்னும் ஹீரோன்னு பாக்குறாரு அடாடாடே ஆக்கிருவோம் பேச ஆக்கிருவோம் இங்க இருங்கோ அம்பி ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டான் போனா போ ஆச்சரியமா இருக்குது இந்த சாமி துள்ளவே மாட்டேங்குது இது பச்சை மலை சாமி துள்ளாது துள்ள வைக்கும் கோபால் சே சாமி மலை ஏறியாச்சு கண்டுக்காதீங்க ஓரம் கட்டுங்க ஓகே ஓகே அலே நில்லுங்கடா Thank you.
திருவிழா பாட்டு போட்டி இசை செல்வி பானுமதியை எதிர்த்து கும்பகோணம் கோபால் பாடுகிறார். என்னது பெட்டி மாத்திரம் இருக்க ஹார்மோனியத்தை காணோம்? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க அம்மா கண்ணா ஆபரேஷனுக்கு உங்ககிட்ட பணம் இல்ல. 500 ரூபாய் பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஓட்டியில கலந்துக்கிற உன் ஆர்வத்தை நான் பாடுறேன். ஆனா நீ எழுது போட்டு போடுறது யார் தெரியுமா? செல்வி பானு, சங்கீத பரம்பரை. டிஸ்கரேஜ் பண்ணாதே, நான் எப்படியாவது ட்ரெயின் பண்ணி ஜெயிச்சுடுவேன். இந்த ரூட்ல போனா நீ ஜெயிக்கவே மாட்டே. சுலபமான ஒரு குறுக்கு வழி நான் சொல்றேன். வேண்டாம், எனக்கு தன்னம்பிக்கை உண்டு. முடிஞ்ச வரைக்கும் நேர்மையான வழியிலேயே நான் ட்ரை பண்றேன். பானு, நிஜமாவே சங்கீத பரம்பரையா? பானுவோட தோப்பனார் சங்கீத கலா பூஷன், தோப்பனார் சங்கீத கலா ரத்னா, அவ தோப்பனார் சங்கீத கலா சாம்ராட். இந்த சுலபமான குறுக்கு வழி இருக்கிறதா சொன்னே, என்னது? முனே வழிதான் இருக்கு. முதல் வழி என்னவோ? அவ பாட்டு பாடுறதுக்கு முன்னால சுக்கு மிளகு திப்பிலி பால சூடா போட்டு சாப்பிடுவா. எப்படியாவது பேதி மாத்திரை அதுல கலந்துரு. ஊட்டில புடுங்கோ புடுங்க புடுங்கோ. இட்ஸ் டூ மச். இரண்டாவது வழியை சொல்லுங்க. 10-15 கரப்பாம்பூச்சிய பொட்டமா கட்டிக்க, அவ டாப் சுத்தில பாடும் போது நல்லா அவுத்து விடு. கரப்பாம்பூச்சினா பானுவுக்கு ஒரே அலர்ஜி. சகல சுத்தி போட்டு இது வேண்டாம். கரப்பாம்பூச்சின்னா நேக்கு கூட கொஞ்சம் அலர்ஜி. இதை விட ஒரு பெட்டர் ஐடியாவை நான் சொல்லட்டா? சொல்லுங்க. நான் பாடுறச்ச என் முன்னால ஒரு பெரிய மைக் வைப்பா, அத புடுங்கி என் தலையில ஒரே போட போடுங்க, அதோட நான் அவுட். இதுதான் நாட்டுல லேட்டஸ்ட் ஃபேஷன். ஓகே, நான் யோகினா தான் இருந்தேன். இந்த கரப்பாம்பூச்சி பேதிக்கு மாத்திர எல்லாம் இவ. யோ இரியா, நடையா கோயிலுக்கு. கோயிலுக்கு எதுக்கு? நேக்கு சங்கீதம் வராது, முட்டாள் தரமா பேர் கொடுத்துட்ட, வாபஸ் வாங்கிக்கிறேன் சொல்லி எழுதி கொடு. நேக்கு சங்கீதம் பிரம்மாண்டமா வரும். அப்படியா? சரி, கல்யாணி ராகத்துக்கு வாத்திய சொர என்ன சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க சங்கீத கலாபூஷன், கல்யாணி ராகத்துக்கு வாத்திய சொர என்ன? நேக்கு கல்யாணி ராகமே என்னன்னு தெரியாது. பின்ன எதுக்கியா பேர் எழுதி கொடுத்த? எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 10,000 ரூபீஸ் அர்ஜென்ட் நீட். பாட்டு போட்டியில ஜெயிச்சோம்னா 2,500 குடுக்கறதா சொன்னா, அதான் தவணை முறையில சேர்த்தலாம் பேர் கொடுத்தேன். சரி, வந்து வாபஸ் வாங்கிக்கோ. ஜெயிச்சு நானே அந்த பணத்தை கொடுத்துறேன். நோ, இட்ஸ் எ பிரஸ்டிஜ் இஷ்யூ. என்ன கௌரவ பிரச்சனை? இல்ல, இப்ப என்னமோ இங்கிலீஷ்ல சொன்னியே, அது இன்னொரு தடவை சொல்லு.
golden words cannot be repeated. இப்ப மரியாதையா வாபஸ் வாங்க போறியா இல்லையா? உனக்கு கேள்வி ஞானம் உண்டு. நீ என்ன ராகத்துல என்ன சுகம் பண்ணாலோ நிச்சயமா நானும் தம் கட்டி பாடிடுவேன். God is my side, definitely I am going to defeat you. யோ, நிறுத்தியா? கர்நாடிக் மியூசிக் வாசிக்கிற வாத்தியமா இது? எடுத்துட்டு போயா வெளியில? Shut your mouth, man. மிருதங்க எதுக்கு இத்தனை பேர் ஓடுறாங்க? இவெல்லாம் பானுவோட ரசிகர்கள். பானுக்கு இத்தனை ரசிகர்களா? பங்காகாத கோபாலா, பங்காகாத கிராமரான பொம்பளினாலே நாட்டுல ஒரு கிரேஸ் தான். நீ மட்டும் மேடையில் ஏறு, எல்லாம் தலைகளா மாறிடும். என்ன பாட வரல? ரெடி இருங்க ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம். நான் விட்டு கொடுக்கணும் அதானே? சச்சா, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு தம் இல்லாத ஆள் கிடையாது. நீ பாட்டுல என்ன வேணாலும் பாடிக்கோ, ஆனா சாசா ரீரி காகா மாமான்னு இந்த சொர வரிசை மட்டும் தயவு செய்து பாடாத. இது எங்க இருந்து வரிக்கிட்டு? ஜோதி ஆண்டி, இதுவும் சரி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, சாசா ரீரின்னு சொர வரிசை மட்டும் தயவு செஞ்சு பாடாத. சொர இல்லாத எப்படியா கர்நாடக கச்சேரி? புரியாம பேசாத, இங்க இருக்கிற ஜனங்க அவ்வளவு ஸ்டாண்டர்ட் கிடையாது. நீ பாட்டுல சொர வரிசை பாடினா அவங்களுக்கு புரிய வேண்டாம். நோக்கு தெரியாதுன்னு சொல்லு. இப்ப என்னங்கிற சொல்ல புட்டி? சொரம் பாடுறதும் பாடாததும் என் மூட பொறுத்திருக்கு. போடிடாத, வந்து பாடு. சங்கீதம் சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். அருள் இது மேட ஏறியதும் பாடல் ஓடி வரும் ராகம் பாவம் கேளு. என் முருகன் திருவடி தருகிற அருள் இது மேட ஏறியதும் பாடல் ஓடி வரும் ராகம் பாவம் கேளு. நீலக்குயிலினமும் சோலக்கிடியினமும் கானம் பாட தினம் யாரை கேட்கிறது? சங்கீதம் பாட கேள்வி ஞானம் அது போதும். நிறைகுடம் இவன் என புரிந்திடும் நிலை வரும் போக போக பாரு. சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். அதனால்
கடலில் இறங்கினேன் நான் ஒரு மீனவன் போலே அந்த செருக்கு இன்னும் எதற்கு வெற்றி பதக்கம் இங்கே எனக்கு நடத்திய பரீட்சையில் ஜெயித்தபின் இன்னும் என்ன வேண்டும் சங்கீதம் பாட கேள்வி ஞானம் இது போதும் பொதுவாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பூவுடன் சேர்ந்த நாரும் வணக்கம் என்று ஆனால் இன்றைக்கு இந்த நாருடன் சேர்ந்து பூவும் நாறிவிட்டது இந்தாப்பா இந்த மாலையை நீயே வச்சுக்கோ பேத்தி பானுவுக்கு சங்கீதத்தில் நல்ல ஞானம் ஆனால் இன்று இவருடன் சேர்ந்து அவளும் எடுத்த லூட்டி இருக்கிறதே தரிக்க முடியவில்லை இது சங்கீதத்திற்கே ஒரு பெரிய அபச்சாரம் நல்ல வேலை பேத்தி பானு இன்னைக்கு என் மானத்தை காப்பாத்திட்டான் தொடர்ந்தறியாத ஆளோட போட்டி போடுறது தப்புட்டு நினைச்சு இன்னைக்கு போட்டியிலிருந்து வாபஸ் வாங்கிட்டாளாம் கேள்வி ஞானத்தினாலேயே கோபாலன் எவ்வளவு நன்னா பாட முடியும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கத்தான் கூட பாடினாலாம் மொத்தத்துல அந்த அசடு சங்கீதத்தை விட இவனை ஒரு பெரிய மனுஷனாக வச்சு இப்படி ஒரு தாகம் பண்ணியிருக்கான் உங்களுக்கு ஏதாவது புத்தி இருக்கா மாமா வாய் திறந்து கூப்பிட வேண்டியதானே காலம் காத்தால விசில் அடிச்சுட்டு விஷயமே விசில் அடிக்கிற விஷயம் தான் பா மேட்டர் என்னன்னு சொல்லுங்க நேக்கு காலம்னா பிரயோஜனம் இல்ல நோக்கு கோடி ரூபாய் வரும் கம் ஆன் குயிக் பாத்துல யாரும் இல்ல இருந்தாலும் மறவா போய் பேசலாம் ஃபாலோ மீ அனுமாரா புறக்க வேண்டியவர் அனு இப்ப நான் உங்ககிட்ட 100 ரூபாய் கடன் கேட்டா என்ன சொல்வ மண்டல ஒரு விஷயத்தை கேட்டா 100 க்கு பதிலா 1000 மே கொடுப்ப டட டாய் கோபாலன் அந்த கோபாலன் அந்த கோபாலனோடு நீ ஆடுவாய்
என்ன பாணி இது? சந்தோஷப்படுவே நீ லெட்டர் கொண்டு வந்தேன். கொடு. பானு, நமக்கு பிடிச்ச பூ எத்தனை இருக்கலாம். ஆனா பூஜைக்குன்னு ஒரு சில பூ தான் இருக்கு. அந்த மரியாதையோட தான் உன்னை நான் பாக்குறேன். கோபால், இங்க வா. மாமி, இப்பதான் ரவா வாங்கிட்டு வந்தேன். கல்லு பொறுக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பொறுக்கலாம். முதல்ல இங்க வா. உக்காரு. இந்தா இந்த மூணு புடவையில இன்னொக்கு எதை பிடிச்சிருக்கு சொல்லி பாப்போம். ஏண்டாடி அவ புடவைக்காரன் இவ பொம்மநாட்டு மத்தியில நீ என்ன மணியாட்டுறியா? நியாயமான கேள்வி. இத புடிங்க மாமி, நான் வரேன். நீ உட்காரு கோபால். ஏ மாமா, எப்ப பாரு அவன் மேல எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கே. எப்ப பாரு எரிஞ்சு விழுறேனா? ஏண்டா அப்பப்ப கோல் போட்டு வேற ஆரம்பிச்சியா? அய்யோ மாமி, சிக்கலுக்கு மேல சிக்கல் உண்டாக்குறல. நான் தான் அவனை கூப்பிட்டேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு என்னவோ இவனை கொஞ்சம் தூரத்துல வச்சுக்கிறதா பெட்டர்னு தோன்றது. ஆனா வச்சேன். ஏ கோபால், எது பிடிச்சிருக்கு? தாத்தா சொன்னதா ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்பவுமே உங்களை விட்டு தூரமா இருக்கிறதா நல்லது. உன்ன பக்கத்துல வச்சுக்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். இப்ப நீ செலக்ட் பண்ண போற இந்த புடவைய யார் கட்டிக்க போறா தெரியுமோ? பானு. அவ எந்த புடவை கட்டினா அழகா இருக்குங்கிறத நீதான் முடிவு பண்ணணும். சொல்லு கோபால், எந்த புடவை நோக்கு பிடிச்சிருக்கு? ஏன் மாமி, உங்க பொண்ணுக்கு நீங்க செலக்ஷன் பண்ணாம சம்பந்தமில்லாத ஆளுகளை போய் செலக்ஷன் பண்ண சொல்றீங்களே? இத பாருங்க, பகவான் யார் யாரை எங்கெங்க சம்பந்தப்படுத்த போறாருன்னு நேக்குதான் தெரியும். சொல்லு கோபால், எந்த புடவை நல்லா இருக்கு? ரெண்டு புடவை செலக்ட் பண்ற மாமி. ஓஹோ, உன் பானுக்கு உங்க அம்மாக்கா? சரி சரி, ரெண்டுக்கும் நானே காசு கொடுத்துறேன். எந்த ரெண்டு புடவை? இத பானு கொடுத்துருங்க. இது எங்க அம்மாக்கு இல்ல, என் அத்தை பொண்ணுக்கு. அத்தை பொண்ணா? என் அத்தை பொண்ணு என் மேல உசிரியே வச்சிருக்கா. எனக்கு அவளுக்கு கல்யாணம்னு எங்க அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டா. அவ கொஞ்சம் மானிறந்தா, இருந்தாலும் இந்த புடவை அவளுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். காசு கொடுத்துருங்க. இரு இரு, என்ன உசிரே கிசிரே கல்யாணம் அதே அதே? நான் ஒன்னும் தப்பா பேசலையே மாமி. என்ன என்ன தப்பா? நானே போன தப்பா பேசலையே. பின்ன காசு கொடுத்துருங்க. எதுக்கு எதுக்கு கொடுக்கணும்? நீ என்ன கொடுத்தா வச்சிருக்க? நீங்க தானே மாமி முதல்ல காசு கொடுக்கறதா சொன்னீங்க. ஆமா சொன்னேன். அம்மாக்கு நான் ஏதோ காசு கொடுக்கலாம் நினைச்சேன். கண்ட அத்தை பண்ணிக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே. ஓஹோ, கல்யாணம் பண்ணிக்க போறியா? மகராஜனா பண்ணிக்கோ, போ இப்பவே பண்ணிக்கோ. நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். அம்மா, புடவைய செலக்ட் பண்றதுக்காக தானே அவரை கூப்பிட்டேன். முடிச்செடுத்து பானு, முடிச்செடுத்து வா. அவர் கல்யாண பரிசா நாம இந்த புடவைய கொடுத்ததா வச்சுக்கிட்டோம். காசு கொடுத்துறேன். ஏன் கோபால், உன் அம்மா கண் ஆபரேஷனுக்காக ஊர் பூரா 10,000 ரூபாய் வேணும்னு கிருஷ்ணயர் கேட்டு இருக்காரு, நிஜம்தானா? ஐயோ சத்தியமா, புள்ளாண்ட சொல்லித்தான் கேட்டேன். நீ படிச்சவன் புத்திசாலி பையன் நினைச்சேன். ஏ ஆத்துல தங்கிண்டு மத்தவாக்கிட்ட கையேந்துனா நோக்கு மட்டும் இல்ல மேக்கும் அசிங்கம் தெரியாதா? தப்புதான் கிருஷ்ணயர். அண்ணா, அங்கே டவல் இருக்கே, அதுக்குள்ள பணம் இருக்கு, எடுத்து கோபாலண்ட கொடுங்க. அண்ணா, நீங்க ஏற்கனவே நேத்து உத்தியோகம் வாங்கி கொடுத்ததுல இருந்து உங்க ஆத்துல தங்குற வரைக்கும் எத்தனையோ உபகாரம் பண்ணிருக்கேன். அதுல இதையும் சேர்த்துக்கடா. குடி, சும்மா இருங்கணும். இது எனக்கு வேண்டாம், ரொம்ப சங்கோஜமா இருக்கு. நான் எப்படியாவது சரி பண்ணிக்கிறேன். அது சரி, பெத்த அம்மா இல்ல, அதுவும் கண்ணு சமாச்சாரம். பேசாம காசு வாங்கிட்டு. ஏன் எப்ப பாரு திருட்டு மொழி முடிச்சிட்டு பம்பற? யார் திருட்டு மொழி? நான் ஒன்னும் பம்ப கிடையாது. பின்ன என்ன பார்த்து ஏன் ஒளிற? யாரு நானா ஒளிஞ்ச? காலம்பரம் சூரிய உதயம் தேக ஆரோக்கியம் அதுக்காக நின்னு. நிஜமாவே அதுக்காக தான் நின்னியா? இத நானே நேக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கா, அவளை தான் கட்டிக்க போறேன் ஓபனா சொல்லிட்டேன்ல. பின்ன எதுக்கு எப்ப பாரு கொலக்கடையிலே சுத்திட்டு இருக்க? நில்லியா, ஃப்ராட் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நோக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கான்னு போய் சொல்லி அவளுக்கு அனுப்புறதுக்காக ஒரு புடவை வாங்கல, அந்த புடவை இப்ப நான் கட்டிட்டு அந்த மாதிரி லோகத்துல 1,000 புடவை இருக்காதா என்ன? வாய முடியா, நம்ம தெருவில் இருக்கிற லட்சுமி சில்க் ஹவுஸ்ல இதே புடவை நீ 20 ரூபாய் குறைச்சு விக்கல. உங்ககிட்ட 20 ரூபாய் நான் சொன்னா எங்கிட்ட 40 ரூபாய் குறைச்சு கொடுத்துட்டானே. ஷட் அப். ஏன் இந்த மாதிரி பித்தலாட்டம் எல்லாம் பண்ற? குழம்பு கொதிக்கிறது, அப்புறமா பேசுவோம். நான் இங்க கொதிச்சிட்டு இருக்கேன், உனக்கு குழம்பு? ப்ளீஸ் பானு, நான் பொள்ளங்கா உரிக்கணும், முட்டைக்கோஸ் நறுக்கணும். ஐயோ பொள்ளங்கா 1 ரூபாய். ஐயோ முட்டைக்கோஸ் 2 ரூபாய். உண்மையா சொல்லு, நீ என்ன பிடிக்காத மாதிரி நடிக்கிற?
ஐயோ வைஸ் பையர் கடத்த வந்து இப்படி எல்லாம் கலாட்டா பண்றீங்க யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பா எதுக்கு நான் வெளிய போறேன் தாத்தா மாமி யாராவது ஓடி வாங்களே எதுக்கு அம்மாவை கூப்பிடுற பல்லாங்குழி ஆடுறதுக்கு சரி இப்ப என் கையில என்ன இருக்குன்னு திருப்பி பார் மாட்டேன் இப்ப நீ எதை காமிச்சாலும் நான் பார்க்க மாட்டேன் என்ன சரி உன் கைப்பட ஒரு டைரி எழுதுறியே அதுல இருந்து ஒரு பேப்பர் கிழிச்சு வச்சிருக்கேன் ஐயோ ஏன் டைரியில இருக்கிற பேப்பரா ஏய் ஏன் டைரியில இருக்கிற பேப்பர் எது கிழிச்ச இரு என்ன நீ லவ் பண்ணலன்னு சொன்னல இத படிக்கிற இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல குடு அப்பா இரு எதுக்கு அப்பா கூப்பிடுற உங்க காதல் வசனத்தை படிச்சு காட்டு வேண்டாம் நமக்குள்ளே பேசி ஒரு முடிவு கொள்ளலாம் படிக்கிற பொறுமையா கேளு என் இதயவானின் உதய நிலவே பானு நீ இங்கோ நான் இங்கோ நீ ஒரு நந்தவனம் ஆனால் நான் ஒரு முள்ளுக்காடு உன்னை ஒதுங்கி போ என்று சொல்லிவிட்டேன் ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் உள்ளூர உன்னை கட்டி அணைத்து இதழோடு இதழ் வைத்து இறுக்கி இறுக்கி முத்தம் கொடுக்கிறேன் இல்ல அது ராத்திரி நேரத்துல டைரி எழுதுனதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கசகசன்னு எழுதிட்டேன் நிச்சயமாக சொல்கிறேன் பானு இந்த ஒரு ஜென்மம் தவிர அடுத்த எல்லா ஜென்மத்திலும் உன் செல்ல கண்ணுக்குட்டா நானே கண்ணுக்குட்டா சொல்லும் போது உன் கண்ணத்தில் லேசாக கிள்ளுகிறேன் அது என்ன அது லேசா அது செல்லமா இப்படி கிள்ளுறது இப்படிக்கு மனம் புழுங்கும் கோபாலன் ஏயா நான் தான் இந்த ஜென்மத்திலேயே குத்துக்கலாட்டு நிக்கிறேனே அப்புறம் எதுக்கு அடுத்த ஜென்மம் இப்பவே கிஸ் பண்ண நான் வேண்டாம்னு சொல்ல போறேனா பானு எனக்கு உனக்கு எந்த விதத்திலயும் சரியா வராது என்ன நான் ஒரு மாமிச பட்சி அதனால என்ன கல்கத்தாவுல உள்ள பிராமன்ஸ் எல்லாம் கடல் புஷ்பம்னு சொல்லி மீனலை சாப்பிடுவாளே ஐயோ என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியா பானு உன் தோப்புனார் தான் எனக்கு உத்தியோகம் வாங்கி கொடுத்தார் உன் தோப்புனார் தான் எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தார் உண்ட வீட்டுக்கு நான் எப்படி ரெண்டகம் பண்றது ஐயோ எனக்கு எடுத்ததாயா தப்பு காதலிச்சா என்ன தப்பு என் தோப்புனார பத்தி உனக்கு தெரியாது நீ மட்டும் நேரா அவர்கிட்ட போய் சார் நான் உங்க பொண்ணு ஒருத்தர் காதலிக்கிறோன்னு பிராங்கா சொன்னினா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமோ செருப்புலயே அடிப்பார் யோ அனவசியமா பயப்படாதியா ஏன் ஆத்து சமாச்சாரத்தை நான் பாத்துக்கிறேன் வேற ஏதாவது காரணம் இருந்தா சொல்லு வேற காரணம் வீடு உத்தியோகம்னு பல பிரச்சனை இருக்கே பானு நிச்சயமா உனக்கு என்ன விட பெட்டரான மாப்பிள கிடப்பா தயவு செஞ்சு என்ன விட்டு யோ புரியாம பேசாதியா நோக்கு என்னையா குறைச்சல் எங்க அம்மாவுக்கும் உன்ன ரொம்ப பிடிச்சு போச்சு தெரியுமோ நம்மள மாதிரி காம்பினேஷன் அமைறது ரொம்ப கஷ்டயா படிப்புக்கு படிப்பு இருக்கு பர்சனாலிட்டிக்கு பர்சனாலிட்டி இருக்கு நோக்கும் கண்ணாடி நேக்கும் கண்ணாடி நீக்கு இந்த பிராமண மாப்பிள தான் வேணும் பிராமண ஐயோ பிரச்சனையே அதுல தான் இருக்கு பானு என்னால முடியாது பானு முடியாது முடியாது பார்க்கலாமா பார்க்கலாம் தரும்பியா ஐயோ என்னயா என்னாச்சு எல்லாமே ஆயிருச்சு என்ன அப்பா நீங்களா நேக்கு ஒரு மாப்பிளைய பார்த்தா கூட நீக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு அபிப்பிராயம் கேட்க மாட்டேளா நீக்கு பிடிச்சிருந்தா தானே கல்யாணம் பண்ணி வைப்பேன் இதையும் அப்படி எடுத்துக்க கூடாது இவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணி வச்சிருக்கேன் முதல்ல மன்னிச்சிருங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொல்றதை விட்டுட்டு வியாக்கியான என்னடி நோக்க தப்பு பண்றதுல நீ நான் உங்க அம்மா மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க நான் ஐயோ பாவம்னு தங்க இடம் கொடுத்து உங்க அம்மா தம்பி முறை கொண்டாடி வாட்சி கொடுக்கற அளவுக்கு வந்த நீ வாழ்க்கையே கொடுத்துட்ட பாரு கோபாலனோட அம்மா அப்பா யாருன்னு விசாரிச்சு அவளை நம்ம ஆத்துக்கு வந்து முறையா சம்பந்தம் பேச சொல்லுங்க நேத்து கூட சத்தியமங்கலம் ஜோசியக்காரர் கிட்ட போய் ஏட எடுத்து பார்த்தேன் உன் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உன் டோட்டல் ஃபேமிலிக்கே டேர்னிங் பாயிண்ட்னு சொன்ன அது சரியா போயிடுது ஏனா பானு சரி சரி ஒரு சின்ன கேள்வி என்ன கோபாலனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு எல்லாம் சந்தேகம் இல்லையே எதுக்காக அதை கேக்குறேன்னா கோபாலனும் வெளியூருக்காரன் அவனை பத்தி நமக்கு முன்ன பின்ன தெரியாது நாளைக்கு அவன் ஃப்ராடு கிரிமினல் டேஞ்சர் டயாபாலிக்கு அப்படி இப்படி தவறான செய்தி வந்ததுன்னு வை அப்ப என்ன செய்வேன் நீக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் அப்படி எதுவும் செய்தி வராது ஒரு வேளை ஃப்ராடுன்னு செய்தி வந்தது புருஷன் எவ்வழி அவ்வழி என் வழி நானும் ஃப்ராட் எடுப்பறேன் ஓகே
என்ன அந்த முக்கு வரைக்கும் போயிட்டு வந்தறேன். இரு இரு என்ன முக்கு வரைக்கும் ஊரே விட்டு ஓடி போறேன்னு சொல்லு. அது இல்ல எல்லாம் எனக்கு தெரியும். நானும் சீனிவாச ஆச்சரியம் இத்தனை நாளா கிச்சமாச்சாரம் தான் பேசிட்டு இருந்தோம். உன்ன பத்தி ஆதி முதல் அந்தம் வரை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டேன். கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரா என் கிருஷ்ணயா? நிஜமா என்ன பத்தி எல்லா விவரத்தையும் எடுத்து சொன்னீங்களா? 90% எடுத்து சொல்லிட்டேன், 10% தான் பேலன்ஸ். பேலன்ஸ் 10% இந்த பூனூர் சமாச்சாரம் தானே? எஸ் கிருஷ்ணயா, நிச்சயமா இதனால பின்னால ஒரு பெரிய பூகம்மே வெடிக்கும். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. டே டே டே, பானுவ நட்டாத்துல விட்டுட்டு போறேடா. யாரோ எப்படியோ போட்டு கிருஷ்ணயா, எனக்கு ஏன் பிரச்சனை தான் பெருசு, என்ன விடுங்க. டேய், பெண்ணை திரண்டு வரும்போது தாலி உடைக்க பாக்குறேடா. ஐயோ சொன்னா கேளுங்க கிருஷ்ணயா, இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட எனக்கு இஷ்டம் இல்ல. தயவு செய்து என்ன கம்பல் பண்ணாதீங்க, என்ன விட்டுங்க, நான் ஓடிறேன். என்ன ஏதோ இஷ்டம் இல்ல கிஷ்டம் இல்லன்னு சத்தம் வருது. மாப்பிள மறுபடியும் ஏதாவது நொண்டி சாக்கு சொல்றாரு. எஸ்கேப் பண்ணவே பாத்துட்டு இருக்கான். நீங்க பேசாம இருங்க, நான் பேசிக்கிறேன். ஐயர் பொண்ணே பானு, நீ நினைக்கிற மாதிரி நான் புரோகிதம் பண்ற பிராமணன் இல்ல. முடிகிறத்தும் உன்னை எனக்கு பிடித்திருந்தாலும் நான் விலகி விலகி ஓடி ஒளிந்ததுக்கு உண்மையான காரணம் இதுதான். இப்ப நல்லா யோசனை பண்ணிப்பார். ஒரு பிராமணனுக்கும் நாவிதனுக்கும் எந்த விதத்தில் பொருந்தும்? பிரிய மனம் இல்லாம பிரியா விட வாங்கிக்கிறேன் பானு. நான் சொன்ன மாதிரி அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் ஐயரா பிறக்க முயற்சி பண்றேன். இல்லனா கூட நீ நாவிதர் குடும்பத்துல பிறந்துரு, அப்போவாது எப்படியாவது சேர்ந்துருவோம். என்ன பிடிக்கலன்னு லெட்டர் எழுதினேன், ஆனா டைரியில முத்தம் கொடுத்தேன். அத்த பொண்ணுக்குன்னு புடவை வாங்கினேன், அத குறைஞ்ச ரேட்ல வித்துட்டேன். இதெல்லாம் சரிப்பட்டு வரலன்னு படிசில முடிவெட்ட ஆரம்பிச்சிட்டியா? இல்ல இல்ல, இத்தனை நாளா நான் சொன்னதெல்லாம் போய், பட் திஸ் இஸ் தி கரெக்ட் ஃபேக்ட் ட்ரூத் எவ்ரிதிங். இதோ பாருங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் கல்யாணம் தான். இன்னைக்கு நீங்க ஊருக்கு போனீங்க, நாளை காத்தால தினத்தந்தில பருவ பெண் பானு காதல் தோல்வியால் கயிற்றில் தொங்கினாள், என் நாக்கு இவ்வளவு நீளம் தொங்குற என் போட்டோ வரும். ஐயோ இல்ல, ரயில்வே டிராக் வரும், தலை ஒரு பக்கம் முண்டு ஒரு பக்கம் அப்படி ஒரு போட்டோ. இல்ல இல்ல, கயிர் தான், நான் முடிவு பண்ணிட்டேன், வரேண்ணா. கோபால், எப்ப ஒரு பொண்ணு கிஸ் பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாலோ தற்கொலைக்கும் தயங்கவே மாட்டா. அண்டர்ஸ்டாண்ட்? அது சரி, நாளை கல்யாணம் நடக்கும் போது எங்க அப்பா அம்மா வருவாங்கல்ல, அப்போ நான் மேற்படியாலும் தெரிஞ்சிடாது. அப்பா அம்மா வந்தா தானே? அது எப்படி அப்பா அம்மா வராம எப்படி கல்யாணம் நடக்கும்? தோப்பனா ரெண்ட குடுங்க. மாமி நீங்க மாமாவோட சேர்ந்து நில்லுங்க. அப்படியே நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்பா அம்மாடா, கால வந்து நமக்கான மண்ணு. மகாராஜனா இரு, நான் போய் காசி யாத்திரைக்கு ஏற்பாடு பண்றேன், நீங்க ரெடி ஆகி வாங்க. ஓ ம் போங்க. எங்க கிருஷ்ணய்யா, நான் எங்க வீட்லயே எங்க அம்மா காலில மட்டும்தான் விழுந்திருக்கேன். இது வரைக்கும் எங்க அப்பா காலில நான் விழுந்ததே கிடையாது. இவெல்லாம் எவனே தெரியல. கல்யாண விஷயம்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. 290 ரூபா அட்வான்ஸ் வேணும்னு கேட்டு வாங்கினீர்ல, அதுக்கு தகுந்த வட்டி நடிக்க வேண்டாம். நீ யாரு? மாப்பிள்ளையோட தோப்பனாரு, ஒரு ஜபர்தஸ்த் வேண்டாம். மத்தவங்க உம்மை பார்த்து மறந்ததை விட்டுட்டு நீ எல்லாம் மறந்துடுது. போய் கல்யாண பந்தல அமகரப்படுத்தும். சொல்லிட்டீங்களா, பாருங்க வேலைய. என்னது வயிறு இவ்வளவு பெருசா இருக்கு? ஏமா நீ முழுகாம இருக்கியா? கிருஷ்ணய்யா பையனுக்கு கல்யாணம், அம்மா முழுகாம இருந்தா எவ்வளவு பெரிய அசிக்கும். இல்ல கோபால், அட்வான்ஸ் கொடுக்கும் போதே ஏகதேசமா பார்த்தேன், அப்படி ஒண்ணும் தெரியலையே. இல்ல வயித்துல வேற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே, சொல்லுங்க. இன்னும் கல்யாணமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்வளவு லட்டு திருடி வச்சிருக்கே. ஐயோ கிருஷ்ணய்யா, இவ கேரக்டரே சரியில்லை. நிச்சயமா கல்யாணம் பந்தல்ல பெருசா கை வைப்பா, நம்ம மாட்டிட்டு பயங்கர அவஸ்தைக்கு உள்ளாக போறோம். பேசாம அம்மா ஊர்ல இருந்து வரலன்னு சொல்லி இவளை திருப்பி அனுப்பிச்சல. அது எப்படிதான் முடியும்? ஐயோ யாரோ வர்றாங்களே, வாடிங்க. சோபால் சங்கடம் எல்லாம் கட்டியாச்சா? கட்டியாச்சு மாமி. அம்மா அப்பா எல்லாம், அப்பா வெளிய போயிருக்காரு, அம்மா வச்சு தான் கட்டினேன். நான் உனக்கு கொடுக்க அந்த கையை நீட்டு, இது கட்டிக்கோ. என்ன மாமி கட்டிக்கோ? கோபால் அன்னைக்கு என் தம்பிங்கிற பிரியத்தோட கொடுக்கலாம்னு நினைச்சேன், இன்னைக்கு இந்த ஆத்து மாப்பிளை ஆயிட்டியே, அந்த பாசத்தோட கொடுக்கறேன், கட்டிக்கோ. நான் மட்டும் கழுத்து நிறைய நகையை போட்டு இருக்கேன், போட்டுக்கோங்க. இல்ல மாமி
எங்க அம்மா எப்ப வெறுங்கழுத்தோட இருக்கறதா பெட்ட யோ கோபால் இது முன்னாடி சமாச்சாரம் நீங்க போடுங்க நான் வரேன் வரே கோபால் தேங்க் யூ என்னடி தேங்க் யூ வந்து உண்ணியமே லட்டு திருடியாச்சு உன்ன நம்பி எப்படி ஒரு 10 சவரனுக்கு மேல தான் இருக்கும் போல கிருஷ்ணய்யா இது சந்தேக கேஸ் இவ யார் என்னன்னே எனக்கு தெரியாது உட்டா நறுவுலயே கிளம்பிடுவா எதுக்கு இவள கூடவே வச்சிருக்கணும் கரெக்டா நான் பாத்துக்கறேன் நீ என்ன விட்டு எங்கயும் போக கூடாது என்ன யாரு சமாதானப்படுத்தலாம் நான் யாரு நான் யார் என்ன மாப்பிள்ளையுடைய தோப்பனார் அது தெரியறதல்ல மாப்பிள்ளையுடைய தோப்பனார் தெரிஞ்சிருந்தா ஆஃப்டர் ஆல் ஒரு காஃபிக்குனா 1 ஹவர் வெயிட் பண்ணணுமா கூப்பிடுங்க இந்த சீனிவாஸ் சாஸ்திரி காஃபி தானே இந்தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படினா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ நான் தான் காஃபி குடிச்சிட்டேனே இருந்தாலும் 1 ஹவர் லேட் தானே ஓகே ஓகே ஷட் அப் மாப்பிள மையிட்டுக்கு இல்லையா வேண்டாம் முட்ட கண்ணுக்கு கொஞ்சம் அலர்ஜி அவ்வளவுதான் சரி நடங்க காசி யாத்திரைக்கு காசி யாத்திரைக்கு வைசான காலத்துல தான காசி யாத்திரை போவா மாப்பிள ஜோக் அடிக்கிறாரு ஏய் நோக்கடா என்ன தெரியும்ல இப்ராஹிம்டா நடடா சரி அம்மா வாம்மா அம்மாலாம் வரப்படாதே இல்ல எங்க அம்மா வருவா வேண்டாம் எது வாம்மா அது कनक संपन्नं यतो चपलतो भव उच्यं दास्यामि विप्रेन्द्रः सुप्रीतो भव सर्वदा इमां कन्यां दास्यामि यो निर्तनान இந்த கல்யாணத்துல இது ஒண்ணு தான் குறச்சல் என்ன என்னாச்சு மேடம் காபி தானே இந்தாங்க இது கல்யாண மண்டபமா இல்ல கேடி மடமா இதுக்கு தான் ஏன் ஊர்லயே ஏன் ஆத்துலயே அந்த கல்யாணத்தை வெச்சுக்கலாம் நான் சொன்னது இதோ பாருங்க சம்பந்தி உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க அனாவசியமா கூச்சல் போடாதே என்ன கூச்சல் போடுறேன்னு சொல்றேன் ஹேண்ட் பேக்ல 5000 வெச்சிருந்தேன் கண்ண மூடி முழிக்கிறதுக்குள்ள யாரோ அடிச்சுட்டான் நிச்சயமா இது பொன்னாத்துக்கார செஞ்ச வேலை தான் கூப்பிடுங்க போலீஸ் ஏங்க பிச்சு மாமி கிட்ட 5000 வாங்கி இறங்கு கேப் மாரி நகை அடிச்சுட்டு ஓட பாக்குறியா எனக்கு அப்பவே தெரியும்டி நீ மட்டும் எந்த ஊருக்கு போனாலும் உன்ன தேடி பிடிச்சு ஒரு கத்தி எடுத்து சடக் சடக் குத்தி போடுவேன் மாரி மாமா சாஸ்திரிய சிப்பன் 5000 அடிச்சு மரியாதை எனக்கு இல்ல போலீஸ் ரோப்பன் ஹீட்டிங் கேஸுக்கு 6 தான் ஆனா நீர ஆள்மாறாட்டம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீரே இதுக்கு 6 எது பெட்டு எனக்கு 6 இல்ல உமக்கு 6 இப்படி வாங்க வசிஷ்டரும் அருந்ததியும் தெரியறதான் பாருங்க என்னங்க வசிஷ்டரும் அருந்ததி நட்சத்திரமும் தெரியறதான் பாருங்க தெரியல தெரியறதுன்னு சொல்லுங்க அது எப்படி தெரியாம போய் சொல்றது நான் மாட்டேன் கோபாலா சாஸ்திரத்துக்கு அப்படித்தான் சொல்லணும் சொல்லு சரி தெரியறது ஆத்தலையும் கேளுங்க ஏண்டி உனக்கு அருந்ததி நட்சத்திரம் தெரியறதா தெரியறது ஏண்டி மேலையே பார்க்கல தெரியறதுன்னு சொல்றியா அப்படித்தான் சொல்லணும் சரி உள்ள நடங்கோ கோபாலா இனிமே தான் வீர விளையாட்டுகளை ஆரம்பம் சரி வீர விளையாட்டுகளா நான் பருப்பு தரேன் நீங்க அரிசி தரேளா எது பருப்பு எடுத்துக்க அரிசியை திருப்பி கொடு வேண்டாம் அவளை எடுத்து சொல்லுங்க முதல்ல அரிசி கொடுங்க அப்புறம் தான் பருப்பு எடுங்க மாப்ள முதல்ல அரிசி கொடுங்க கிருஷ்ணய்யா எல்லாம் பொம்மை நாட்டிகளா இருக்கா இந்த வீர விளையாட்டு சரியா வராது நான் வரேன் உட்காரு பாடி பெத்த கடனுக்கு கண்ணால பாக்குற அளவுக்கு அவரு குடுத்து பார்த்தாச்சு பாடி போறா இல்ல பாடி இல்ல என் மனசு கேட்க மாட்டேங்குது சாமி சாமி கொஞ்சம் வந்துட்டு போங்க சாமி இந்த கல்யாண மாப்பிள்ள கிட்ட பெத்த அப்பா அம்மா வந்திருக்காங்க உள்ள வரலாமான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சாமி மாப்பிள்ளை டோய் மாப்பிள்ளை டோய் மணியான மதராசு மாப்பிள்ளை டோய் யாரும் எங்கெங்கயோ சொல்றான் கிருஷ்ணய்யா சாமி எங்களுக்கு ஒண்ணும் பொய் பித்தலாட்டம் பண்ணணும் அவசியம் இல்ல சாமி பையன் கோயில்ல வேலை பார்த்துதான் நினைச்சுதான் வந்தோம் இங்க வந்து பார்த்தா கல்யாண மாப்பிள்ளையா எங்க முடித்திருக்கிறவங்க சங்கத்துல வார ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையானா கண்டிப்பா கடலே விடணும்னு கட்டம் இருக்கு இந்த மனுஷன் என் பையன் பிஏ படிக்கிறான் பரீட்சைக்கு கட்ட பணம் வேணும்னு திருட்டுத்தனமா சங்கத்துக்கு தெரியாம வீடு வீடா போய் முடி வெட்டிக்கிட்டு வருவார் அப்படி எல்லாம் பையனை வளர்த்த இவருகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணம் பண்ணி அடியே இந்த சாமிய பத்திய நம்ம கதை அவரை ஒரு கலக்கு கலக்கிடுச்சு சொல்றது நியாயமான சாமியா இருக்கு சரி விடுங்க சாமி நாங்க முட்டு வச்சது அவ்வளவுதான் நாங்க இங்க சாப்பிட மாட்டோம்
எங்களுக்கு வெட்கம் மான சூடு தரணும் எல்லாம் இருக்கு. அப்ப இவ்வளவு நாள் எங்க சாப்பிட்டவா இல்ல? மிஸ்டர் சீமா சாஸ்திரி என்ன ரொம்ப ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு ஈட முறுக்கெல்லாம் ஒரே சிக்க வரைய அடிக்கிறது. அதிரசம் வேற எண்ணிக்க குறையிறது. நட்டா இது என்ன சைஸோ? என் காத்து நெல்லிக்கா இருக்கு, இதை விட பெருசா இருக்குன்னு தெரியும். என்னடா கோபால் போட்ட விட்டு யாருக்கோ அரவிழுந்த மாதிரி சத்தம் கேட்டதேன். கல்யாண வீடு வெடி சத்தம். வெடி சரமாத்தான வெடிப்பா? ஒத்த வெடி. உங்களை பெரிய மனுஷன் நினைச்சேன். சாதாரண லட்டு சமாச்சாரத்துக்கு இந்த வாங்க வாங்கிட்டீங்களே. பரவாயில்ல விடுங்க, கட்ட தாலிய கழட்ட வைக்கிறேன். நான் யாருங்கறத காமிக்கிறேன். நீங்க யாருங்க? நான் தாங்க மாப்பிளோட அப்பா. அப்பாவா? ஐயோ, இப்ப இவனுக்கு முன்னாடியாரா? ஐயே, என்ன அப்படிதான். நீ பிராமணனா? சொல்லுடா, நீ பிராமணனா? முதல்ல அந்த பூனரை கழட்டு. இதோ இந்த அக்னி சாட்சியம். இந்த க்ஷணத்துல இருந்து நீ என் பொண்ணை தொடறது இல்லைன்னு சத்தியம் பண்ணு. இல்ல இப்பவே நடு வீதியில ஒரு அக்னியை வளர்த்து ஊரறிய நான் இறங்கிடுவேன். நீங்க யாரும் பேசாதீங்க. சொல்லுடா, நான் அக்னியில இறங்கிடவா இல்ல நீ என் பொண்ணை தொடறது இல்லைன்னு சத்தியம் பண்ணு? இவரா நம்ம சம்பந்தி? இவர் நம்ம சம்பந்தி இல்ல, பெரிய சம்பந்தி, சம்பந்தியோட அப்பா. யாரோ ஒருத்தர் நமக்கு கிடைச்சாங்களே. வா. எங்க பையன் பண்ணது தப்பு தாங்க, ஐ நோ. மன்னிப்பு கேட்கலாம்னு வந்தவங்க. நோ நீட். சாமி என்ன சொல்றீங்க? யுகினா ஐயருங்கன்னா ஐயருங்க தான். ரெண்டு இழுப்புக்கு மேல இழுத்தும் பார்த்ததில்ல, ரெண்டு வார்த்தைக்கு மேல பேசியும் கேட்டதில்ல. இது ஒட்டவே ஒட்டாது. உங்க பையனால அக்ரஹாரத்துல இருக்கிற அத்தனை பேரும் நேத்தே என்ன காரி துப்பிட்டான். நீங்களும் ஏதாவது பாக்கி வச்சிருக்கலா? சிவசிவா, இத பாருங்க, இது என் தொழில். இந்த தொழில் மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி எந்த ஒரு ஐயருக்கும் பழிபாபம் நினைச்சதே இல்லைங்க. எங்க அப்பாரும் ஒரு பெரிய பண்டிதர் தானுங்க. ஆயிரம் பசமாட்ட கொல்றதும் சரி, ஒரு ஐயருக்கு துரோகம் பண்றதும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான் படிச்சு படிச்சு சொல்லிருக்காருங்க. ஆமாங்க, உங்களை சாமின்னு கூப்பிட வேண்டிய என் வாயால என் மகன் சம்பந்தி அப்படின்னு கூப்பிட வச்சுட்டானேங்கிறத நினைக்கும் போது எனக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் பத்திக்கிட்டு எரியுதுங்க. சரி சரி போங்க. சாமி சாமி, ஒரு சின்ன விண்ணப்பமுங்க. என்னது? ஏதாவது பரிகாரம் பண்ணமுன்னா கூடுறதுக்கு வழி இருக்குதுங்களா? கூடுறதுக்கா? தப்போ ரைட்டோ தாலியை கட்டி விட்டானுங்களே, அதனால கேக்குறேன். கூறு கட்டவளை, சாணியும் சந்தனமும் ஒன்னாயிடு மாடி. ஏன் ஆக முடியாது? சாணியை பிள்ளையாரா பிடிச்சு வைக்கும் போது சந்தனத்துல தானே பட்டு வைக்கிறான். இந்த பாரு, இந்த தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த செருப்பால அடிப்பேன். இன்னைக்கு உனக்கு கண்ணு தெரியறதே இந்த ஐயர் கொடுத்த காசுனால தாண்டி. அதுக்காக? என்ன அதுக்காக? நம்ம யாருங்கிற இல்ல, யாரு நாம எங்க இருக்கணுமோ அங்க தாண்டி இருக்கணும் இல்லைங்க சாமி? அது சரியா? ஐயரு காசையோ பணத்தையோ நரகல்ல போட்டிருந்தாருனா போறா போதும் விட்டுடலாம். காலையில விட்டு போட்டாரு, வெட்டிக்கலாம் முடியும். கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமா கழுவி உரி வைக்க வேண்டியதுதான். இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் ஆறு மாசத்துல ஐயர் நம்ம பையனை சேர்த்துக்குவாரு. ஓஹோ, ஐயருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதோட வாழ்க்கை சீரழிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு பெருந்தன்மையான முடிவுக்கு வருவாருங்கறியா? ஆமா அதேதான். இதோ சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காதே. உண்மையிலேயே நீங்க நேக்கு உபகாரம் செய்யணும்னு நினைச்சா உங்க புள்ளை ஆண்டான கூட்டிண்டு இப்பவே இந்த ஊரை விட்டே போயிடுங்க.
முக்கியமான வேலைகள் இருக்கா? என்ன விஷயம்? வேலை தெரியும். வெங்கடேஷ் ஆத்தவரைக்கும் போயிட்டு வரணும். எதுக்கு? அவர் பையனுக்கும் சம்பந்தம் பேச. நோக்கு, சாத்திரத்தை முக்கியமா படலாம். ஆனால் நேக்கு என் பேத்தின் வாழ்க்கை தான் முக்கியம். ஏற்கனவே நடந்த அசிங்க போதும். நீங்க புதுசா ஒரு அசிங்கத்தை பண்ண வேண்டும். பாய மூடுறேன். ஒரே ஒரு சத்தியத்துல பாரியின் வாக்கியம் மொத்தத்தையும் சர்வநாசம் பண்ணி தொலைச்சுட்டீங்க. இது உனக்கு அசிங்கமா தோணல? என்ன பரிகாரம் பண்ண போறேன்? 1 நாட்டுக்கு கேடு வரும்னா ஒரு ஊரையே இழக்கலாம். 1 குடும்பத்தையே இழக்கலாம். 1 குடும்பத்துக்கு கேடு வரும்னா அதுல ஒரு மனுஷனை இழக்கலாம். இதுதான் மனு தர்மம். சாஸ்திர சம்பிரதாயங்களை காப்பாத்துறதுக்காக நான் என் பொண்ணை இழக்கிறேன். இதுல தப்பு இல்ல. இத பாரு, குறுக்காமனான ஒண்ணு, அவன் கத்தி எடுத்தான் ரத்தத்தை பார்க்காம உள்ள வைக்க மாட்டான். நான் அருவாளை எடுத்தேன்னா கைய கலவாங்காம கீழே போட மாட்டேன். என்ன சொல்றான்னு கேளு. சாமி, கண்ணு, பொண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. என்ன கைகாலம் வடவடன்னு ஆடுதுரா சாமி. அவர் என்னைக்குமே இவ்வளவு ஆத்திரப்பட்டு நான் பார்த்ததில்லப்பா. அவர் சொல்ற மாதிரி நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம். எந்திரிப்பா, எந்திரிப்பா. அப்பா, எங்கப்பா போற? ஐயோ, வேண்டாப்பா. அவர் விடுங்க. இல்ல, வெட்டிடுவாரு. விடுங்க ஐயா, பைத்தியக்காரனு. அவன் விடுன்னு சொன்னா விட்டுறதா? ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு வெட்டிட்டேன்னா என்ன ஆகுறது? ஒரே பையன். பாசம் என்ன கட்டுப்படுத்துது, அதனால அருவாளை போடுறேன். நட. எங்க நட? ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவா. யாராவது வாங்கய்யா. அடியே, அடியே, இவன் முரட்டு பயடி. என் மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன உள்ளர கூட்டிட்டு போய் மரவா அடிச்சாலும் அடிப்பாண்டி. பாதுகாப்புக்கு பின்னாடி வாடி, வாடி. இப்பவே துணிமணி எல்லாம் எடுத்துட்டு நீ ஊரு கிளம்பு. நான் மட்டுமா? நீயும் உன் சம்சாரம் எல்லாம் தான். டேய் கண்ணு, சும்மா எதுக்குடா வெதண்டா வதம் பண்ற? எப்ப நீ அந்த பொண்ணை தொடர்றதுலேன்னு சத்தியம் பண்ணிட்டியோ, அப்புறம் நீ மட்டும் இந்த ஊர்ல இருந்து என்னடா பண்ண போற? இல்லம்மா, இனிமேதான் இந்த ஊர்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாலேயே உங்க அம்மா சொன்னான், இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, பிறக்கிற புள்ள புத்தி சுவாதீனம் இல்லாம போயிடும், வேண்டாம்னா. நான் தான் கேட்கல. இப்ப பாரு, அதே மாதிரி மாட்டிடுச்சு. தொடர்றது இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டானா, இனிமேதான் இந்த ஊர்ல நிறைய வேலை இருக்குதா? இத பாரு கண்ணு, காலையில கூட நானும் உங்க ஐயனு போய் பேசி பார்த்தோம். அந்த ஆளு சரியான மொரட்டையரா இருப்பாரு போல இருக்கு. போலீஸ்ல கிலீஸ்ல சொல்லி உன்னை உள்ளகுள்ள தள்ளிட போறாரு. பேசாம நம்ம ஊருக்கே போயிடுவோம் கண்ணு. புரியாம பேசாதம்மா. சாஸ்திரி என்ன பிடிக்கலன்னு சத்தியம் வாங்கியிருந்தா பரவாயில்ல, என் பொறப்பையும் பூர்வீகத்தையும் பிடிக்கலாம் சத்தியம் வாங்கியிருக்காரு. இது நம்மள மட்டும் இல்ல, நம்மள மாதிரி தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரங்க அத்தனை பேர்த்தையும் கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. மனுஷங்க எல்லாரும் ஒண்ணுதான்னு அந்த சாஸ்திரிக்கு நான் புரிய வைக்கணும். அப்படி இல்லாம ஊர் விட்டு போனேன்னா அப்புறம் நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கலான்னு அர்த்தம். மகனே, நான் சின்ன வயசுல பெரியார் இயக்கத்துல சேர்ந்ததுனால என்ன பின்னி எடுத்துட்டாங்க. அதுலதான் என் கண்ணு ரெண்டும் இடமாறி போச்சு. இப்ப நீ பேசுறத கேட்கும் போது என் கண்ணு ரெண்டும் பழைய இடத்துக்கே வந்த மாதிரி இருக்குடா. யோ, நீ வேற விவரம் கிட்டத்தனமா ஏன் அவனை உசுக்கி விட்டுக்கிட்டு இருக்க? இத பாரு கண்ணு, சாஸ்திரிக்கு புரியட்டும் புரியாம போகட்டும், அந்த பொண்ணு வாழ்க்கை பாழா போனது போனது தானே. அந்த பழி உண்மையிலதானே விழுகும். எத்தனை கோயிலுக்கு போய் எத்தனை சாமியை கும்பிட்டாலும் அந்த பாவம் தீரவா போகுது. நீ நினைக்கிற மாதிரி உன் மகன் எந்த பாவத்தையும் செஞ்சிடலாமா? கல்யாணத்துல அவங்க ஐயர் தாலி கட்டும் போது 33 கோடி தேவர்கள் சாட்சியா தாலி கட்டுங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் அத்தனை பேர்த்த சாட்சி வச்சுக்கல, ஒரே ஒரு சாட்சி மட்டும்தான் வச்சுக்கிட்டேன். அது என் மனசாட்சி. ஒரு சாஸ்திரி இல்ல, 9000 சாஸ்திரி எடுத்து வந்தாலும் பானுவை நான் விட்டு கொடுக்க போறது இல்ல. என்னைக்கு இருந்தாலும் எனக்கு கொண்டாட்டி கொண்டாட்டிதான். இதை யாருனாலையும் மாத்த முடியாது. என்னடாது உன்னோட தொடலன்னு சத்தியம் பண்ணிவிட்ட, அப்புறம் என்னமோ கொண்டாட்டி. நீ எதுக்கு பானு இங்க வந்த? என் காத்துல இருக்கிற எல்லாரும் இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாம ஆளாளுக்கு வாய்க்கு வந்த விதமா பேசிட்டு இருக்கா. கட்டின உங்களுக்காவது இதுக்கு அர்த்தம் புரியுமோ இல்லையோன்னு எனக்கு சந்தேகம் வந்துருது. இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டுதான் இருந்தேன். நான் உங்களுக்கு கழுத்து நீட்டினது சீனிவாச சாஸ்திரிக்கு வேணும்னா தலைகுனிவா இருக்கலாம், ஆனா நினைக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. மொத முதல்ல வீட்டுக்கு வந்துட்டு வாசல நின்னு அழுதுகிட்டு இருக்கேம்மா. உள்ள வாடி கண்ணு. வேண்டாம், இது பாருமா.
பாவன பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன சொல்றேனோ அதுதான் அவளுக்கு வேத வாக்கு. நிச்சயமா என் வார்த்தையை மீறி அவ இந்த வாசப்படிக்குள்ள நுழைய மாட்டான். கலியுகம் பிறக்க போகுது, அதுல மனுஷங்க எல்லாம் பரவ மாதிரி பறப்பாங்கன்னு சொன்னாங்க. என் பொண்டாட்டி வேற பறக்குறா, இது எங்க போய் முடிய போகுதோ. இருமா இருமா, என்னங்க வாங்க. இந்த வீட்ல சக்தி சிவன் எல்லாமே ஒண்ணுதான், நீ அங்கேயே விடு. மகராசி அருமா, கொஞ்சம் இரு, பிடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டாரேன். இரு, ஒரு பாய் தலகாணி போட்டு பால் பழம் இதெல்லாம் வச்சுட்டீனா சேர்ந்தாப்புல சாந்தி முகூர்த்தம் பாத்திரலாம். போ, அதுக்கு என்ன விளையாடுற நீ? ஏய், நீ வீட்டுக்கு போ. அத்தை என்னமோ சாந்தி முகூர்த்தம் அரைஞ்சு பல்லுகளெல்லாம் கழட்டி போடுவேன். தாலி கட்டியாச்சு, இனிமே ஐயர் பிள்ளை எல்லாம் பார்க்க மாட்டேன். போடி. டியா? ஏன் என்ன? இல்ல, எங்க ஆளுங்க அது அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அத்தை வர. மாமா. என்னப்பா, வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். யாரடி இவ சுத்த விவரம் புரியாதவளா இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ தானே முரட்டை ஏர்னு சொன்ன. இந்த பொண்ணு இங்க வந்துட்டு போற சமாச்சாரம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சது. வாசப்படியை விட்டு கீழே இறங்கு. அப்பா, இறங்கி தெருவில் நில்லடி. அம்புஜா, இங்கதானே இருக்கேன். ஒரு குடத்துல ஜலம் கொண்டு வா. எதுக்குண்ணா? உன் பொண்ணு செத்து போயிட்டா பத்து பண்ணுவோம்ல, அதுக்குதான். என்னையோட எல்லா உறவும் அறுந்து போச்சு, ஆனா அக்ரஹாரம் மொத்தத்துக்கு அது தெரிய வேண்டாம். அதனாலதான் நடுத்தருவில் வச்சு பத்து பண்றேன். ஒரு பாவம் பண்ணாத, இந்த குழந்தைக்கு பத்து பண்ண போறேன்னு சொல்லிட்டு அலையறியே. எல்லா பாவத்தையும் நான் பாத்துட்டு இருக்கேன். முதல்ல எனக்கு பத்து பண்ணி சொல்ல கொண்டு வர சொல்லி ஜலத்தை தலைமையில கொட்டும். பேசாம பொண்ண உள்ள கூட்டின்னு போங்க. ஏண்டா சீனி, தாலி கட்டின கையோட ஆம்படையாம் பூண்டாட்டியே தனித்தனியா பிரிச்சு வச்ச, அதே மகா பாவம். இப்ப பத்தாவதுக்கு பத்து பேரை பண்றேங்கிறிய. இவ பொண்ணா பிறந்ததுனால இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறா. இவளே பிள்ளையா பிறந்திருந்தான்னா உங்களுக்கு என்ன பத்து பண்ணிருப்பா? இத பாருங்க, என் புருஷன் சதுர்வேதி, நாலு வேதமும் படிச்சிருக்க, எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களும் அவருக்கே தெரியும். நீங்க யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டியது ஒண்ணு யோசிக்காதீங்க. எப்ப உங்க வார்த்தையை மீறி அவ ஆத்த விட்டு வெளியே போனாலும் இனிமே அவ உள்ள வரப்படாது. இந்தாங்க ஜலத்தை கொட்டுங்க. ஈஸ்வர சாட்சியா, இனி உனக்கும் எனக்கும் இருக்கிற எல்லா உறவும் அறுந்து போச்சு. கொஞ்சம் ஏற. பேர் எடுக்காட்டியும் கெடுக்காம இருங்கடா. செல்ஃப் சேவிங் கிளிக்கிறானுங்கடா. திரும்ப இதா, இது போதும். போ. காலையில இங்க வந்துட்டு போனதுக்காக ஐயர் அவ தலையில தண்ணி ஊத்தி துரத்தி விட்டுட்டாராம். ஈரப்புடவையோட இங்க வந்து நின்னுச்சு. உள்ள வாமான்னு கூப்பிட்டேன், மாட்டேன்னுட்டு என்கிட்ட ஒரு மாத்து புடவை மட்டும் வாங்கி கட்டிக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்திருக்கு. அக்ரஹாரம் அர்ஜுன வளவுக்குள்ள வந்திருக்கு. எல்லாம் அந்த பச்சைமலை சாமிக்கு தான் வெளிச்சம். இந்த புடிசை யாரோடது? இதோ இந்த அர்ஜுனுடையது, புதுசா கட்டினது. இன்னைக்கு தான் குடி போலாம்னு இருந்தான், வாணி வாடகை கட்டது கொடுத்துட்டான். சாமி, வாடகையா கொடுத்தேன். ஐயர் நமக்கெல்லாம் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. அவரு இன்னும் ஆதரவு எல்லாம் வந்து நிக்கும் போது சும்மா எப்படி பாத்துட்டு இருக்கிறதுங்க? அதான் வாடகை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீங்களே தங்கிக்கமான்னு சொல்லிட்டேன். அம்மா சும்மா தங்கி என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் குடித்தனம் பண்றதுக்கு பாயி தலகாணி ஸ்டவ் இது மாதிரி எங்களால முடிஞ்சளவு கொடுத்துருக்கோம். ஐயர் உங்களுக்கு எல்லாம் செஞ்ச உதவியை மறக்காம நீங்க அந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு தூரம் அன்பா நடந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆனா தயவு செஞ்சு
யாரும் தப்பா நினைக்காம அவங்கவும் கொடுத்தத அவங்க உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. நடபான வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கா? உன் வீட்டுக்கு மாட்டேன். நீ அப்பா இல்ல அம்மா இல்ல வீடு இல்ல. நான் இங்க வர போறது இல்ல. இதோ பாரு பானே. புருஷன் பண்ண சத்தியத்துல கொண்டாட்டிக்கும் பங்கு இருக்கு. கரெக்ட். அதனால தான் உங்க ஆத்துக்குள்ள வராம நான் இங்க ஒதுங்கி இருக்கேன். முடிஞ்சா போஜனத்துக்கு வழி பண்ணுங்க இல்ல அது கூட வாளா இருக்கா. அடம் பிடிக்காத பானே. நான் உங்க அப்பாட்ட போய் சமாதானப்படுத்துறவா. பால் நீங்க பேசாதீங்க கிருஷ்ணய்யர். கல்யாணத்துல நீங்க தான் கலாட்டா பண்ணீங்க. இப்போ இங்க இந்த நாரதர் வேலையை நீங்க தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நாரதர் கலகம். நடபான். நான் வரலன்னு சொல்லிட்டேன்ல. டேய் டேய் இருடா. அக்ரஹாரத்துல அவங்க சாதிக்காரவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லி கூட கேட்காத ஐயர் நீ சொன்னா மட்டும் கேட்றவ போறாரு. ஆட்டையும் மாட்டையும் கூட ஒரு பக்கமா பொத்தி தாண்ட ஓட்டிட்டு போறாங்க. ஆனா ஐயர் நீ அவள ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம தெக்கையும் வடக்கையும் இந்த திருப்பு திருப்புறீங்களே. எல்லாம் சரிமா. ஆனா நான் இவ்வளவு இவ்வளவு பக்கத்துல வச்சிருந்தேன்னா அப்புறம் நான் பண்ண சத்தியத்துக்கு என்ன அர்த்தம் வேண்டாம். டே கண்ணு எல்லாம் இருந்து சாப்பிடாம இருந்தா தாண்டா அதுக்கு பேரு உண்ணாவிரதம். எதுவுமே இல்லைன்னு சும்மா இருந்தோம்னா அதுக்கு பேர் பட்டினி. இதை விட இன்னும் தெளிவா ஏன் லெவலுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு. கோயில்ல குறுக்களா இருந்துட்டு குடிக்காம இருக்கிறது பெரிய கட்டுப்பாடு இல்ல. சாராய கடையிலேயே வேலை பார்த்துட்டு குடிக்காம இருக்கிறானே உண்மையிலேயே அதுதான்டா கட்டிக்காரன். இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு ரொம்ப இலக்கணமா தெரியுதா? முதல்ல அவ கேக்குற பாயிண்ட்க்கு பதில் சொல்லுங்க. 10 நாள் நான் இங்க தங்கறேன். என்ன தொடாம இருக்க முடியுமோ? முடியவே முடியாது. 10 நாள் இல்ல 10 மாசனால நான் உன்ன டச் பண்ண மாட்டேன். சும்மா எதுக்கு வெட்டி வை? வேற ஏதாவது விஷயத்துல சத்தி பண்ண கண்ட்ரோலா இருக்கலாம். ஆனா இதுல இருக்க முடியுமா? முடியாது. அதுலயே நீங்க வேற சபல கேஸ். இது சபல கேஸா? ஏண்டே உங்க அப்பனா தான் பாத்துட்டு இருக்கும்போது என் கண்ணத்துல கிஸ் பண்ணது நீயா இல்ல நானா? ஏண்டா மானே கல்யாணத்துக்கு முன்னால உன் சம்சாரம் கூட என் சம்சாரம் ஆகுதுனா? ஐயோ என்னங்க இதெல்லாம் போய் சொல்லுங்க. எல்லாம் ஒரே ஸ்கூல் தான் போல இருக்கு. இத பாரியா இத்தனை பேரை சாட்சியா வச்சுண்டு நான் ஒரு 3 மாசம் இந்த குடிசையில தங்குறேன். உண்மையிலேயே நீ என்ன தொடாம இருந்துட்டேனா நான் உன்னை உத்தம புத்திரன்னு ஒத்துக்கிறேன். ஒருவேளை தொட்டுட்டானா ரெட்ட குழந்தை பெத்துக்குவேன். வேற என்ன? அடுக்கல சுத்தமா கழுவி வச்சிருக்க ஏன் சோறாக்கல? ஆக்க விட்டா தானே. என்னத்த ஆக்க விட்டா தானே? சாயங்காலம் ஒல வச்சேன். உன் பொண்டாட்டி பத்திரகாளி மாதிரி எங்க இருந்து வந்து நான் மருமகன் எதுக்கு இருக்கிறேன்? ஒழுங்கா மரியாதை எல்லாரும் அங்க வந்து சாப்பிடுங்கன்னு ஒல வச்ச பாத்திரம் மண்டத்துல இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டா. ஓஹோ, அப்ப நீங்க ரெண்டு பேரும் அங்கதான் போய் சாப்பிட்டு வந்தீங்களா? ஆமா, நெய் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆடாடாடாடா, சாப்பாட்டு விஷயத்திலேயே என் மருமக கிட்ட இவ்வளவு வித்தை இருக்குதுன்னா. இவன் குடுத்து வச்சது அவ்வளவுதான். போட போய் சோத்தையாவது தின்னுட்டு வா. ஏண்டா கொஞ்சம் இப்படி வரேனா? அண்ணாவா? என்னடி முறையே மாறுது. அட நீங்க வேற அவங்க இதுல ஏன்னா அண்ணா நம்ம இதுல ஆசையா அத்தான்னு கூப்பிடுறது இல்ல அது மாதிரி. ஓஹோ, கூப்பிடறாள் போயேண்டா. என்னன்னு கேளு. தரத்துதான். ஏய், நான் அங்க வரமாட்டேன். வேணா சாப்பாடு இங்க எடுத்து வா. யோ, அக்கம் பக்கம் எல்லாரும் முழிச்சிட்டு நம்ம வாசல தான் பாத்துட்டு இருக்கா. நீயே தப்பு பண்ண நினைச்சா கூட முடியாது. பேசாம சாப்பிடவா. தேவையில்ல, நான் பட்டி கிடக்கேன். அட ஏன்டா இன்னைக்கு கிரக பிரவேசம். முத முதல்ல புருஷனுக்கு ஆக்கி போட்டுதான் சாப்பிடணும்னு மத்தியானமும் சாப்பிடல. இப்பவும் இவ்வளவு நேரம் ஆச்சு சாப்பிடாம பட்டினியா இருக்கு. அதுக்கிட்ட ஏன்டா யுத்தம் பண்ணிட்டு இருக்க? போய் சாப்பிட்டு வாப்போ. ஐயோ, இவ்வளவு பத்தி உனக்கு தெரியாதுமா? அங்க போனா ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணுவா. வேணா நீ அந்த வாசல வந்து உட்காரு, நான் உள்ள போய் சாப்பிடுறேன். அதான் எல்லாரும் நம்மளே பாத்துக்கிட்டு இருக்காங்களே, நான் வேணா இந்த வாசல உட்காந்துக்கிறேன். வெயில் காலம், உடம்புல துணிப்பட்டாலே ஒரே எரிச்சலா இருக்கு. வேணங்க, நான் வேணா பரிமாறிட்டு அப்புறம் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன். நான் ஒண்ணு உன்ன பிரியத்துல உட்கார சொல்ல. நீ குனிஞ்சிட்டு பரிமாற வேண்டாம். ஏன் குனிஞ்சிட்டு பரிமாறினா என்ன தப்பு? நீ குனிஞ்சிட்டு பரிமாறினா எனக்கு பிடிக்கல. வேணா உட்காந்து பரிமாறு. காமால காரணக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தான் தெரியுமா? என்னத்த காமால மஞ்சள் பின் என்னையா? ஓ மனசு அலப்பாயுது. அதனால தான் நான் சாதாரணமா பரிமாறினா கூட நோக்கு எப்படி இல்லாம தோன்றது. எனக்கு தெரியுண்டி நீ இப்ப எல்லாம் பேசுவேன், இதனால தான் நான் மாட்டேன். வேண்ட வேண்டா, சாப்பிடுங்க. நான் ஒண்ணும் பேசல. சாப்பிடுங்கண்ணா. யோயோ, எடுத்த உடனே நாட்டு பொருத்த மாதிரி பேசுறிய. பால் பாயசம் இருக்கு, மைசூர் பாக்கு இருக்கு, லட்டு இருக்கு. இடுப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லைனா ஒண்ணுண்ணா வாங்க. எப்படி இருக்கு வடை? குமாரா இருக்கு. குமாரா இருக்கா? அன்னைக்கு என்னமோ மாமி இனிமே வடை நல உங்க ஞாபகம் தான் வரும்.
அது உங்க அம்மா சுட்ட வடை அவங்க வடை சுடுறதுக்கு நீ வடை சுடுறதுக்கு எ லாட் ஆஃப் டிஃபரன்சஸ் தே அன்னிக்கு வடை பாயசம் எல்லாமே செஞ்சது நான் தான் எங்க அம்மா பேர் வாங்கிட்டா நிஜமாவா ம் பரவால இனிமே தினம் அந்த குடிசில வந்து சாப்பிடுறதுல ஒரு நல்ல உபயோகம் இருக்கு என்னது அந்த பக்கத்து வீட்டு பசுமாடு அப்பே பிடிச்ச ஒரு மாதிரியா கத்திட்டு இருக்கு அது காத்தால இருந்து அப்படிதான் காலையில இருந்து அப்படியே அச்சோ அப்படினா பாம்பு இல்லனா ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும் பசுமாடு இப்படி கத்துதுன்னா அது வீட்டுக்கார கவனிக்கலனா ரொம்ப ஆபத்து நான் போய் சொல்லிட்டு வந்தறேன் டேய் நான் போய் விசாரிச்சாச்சு என்ன காரணம் எல்லாமே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்களா அம்மா அந்த பசுமாடே அப்படி கத்துதா நீ சின்ன பையன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் நீ தெரிஞ்சுக்கலாம் ஆனா நான் சின்ன பையனா அதுக்கலையா அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நோக்கு பக்குவம் பத்தாது யார் எனக்கு பக்குவம் பத்தாதா நீ விஷயத்தை சொல்லு எனக்கு எந்த அளவுக்கு பக்குவம்னு அப்புறமா நான் காமிக்கிறேன் ஓகே பசுமாடு எப்படி கத்தும் பசுமாடு அம்மா கரெக்ட் அது ஏன் அப்படி கத்துது அதுக்கு பசி பக்கி புல்ல இல்லனா புண்ணாக்கு தேவை அதுக்காக அப்படி கத்துது குட் மாது கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா ஃபீலிங் கண்ணு குட்டிக்கு பசி அதுக்கு பால் கொடுக்கணும் அதுக்காக அம்மா அப்படின ஃபீலிங் கூட கத்துது வெரி குட் டோன்ட் டச் மீ கம் டு தி பாயிண்ட் மானு கத்துனா தனக்கு பசி மா அந்த கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா கண்ணு குட்டிக்கு பசி எக்ஸாக்ட்லி ஆனா இந்த கத்தல் எப்படி இருக்கு இது வேற மாதிரியா அடி வயித்துல இருந்து சத்தம் வருதே அந்த ரெண்டு கத்தலுக்கும் இந்த கத்தலுக்கும் வித்தியாசம் இருக்கோனோ ஹியர் ஆல்சோ லாட் ஆஃப் டிஃபரன்சஸ் தேர் நோ எஸ் வை தனக்கு பசின்னு கத்தி கேள்விப்பட்டிருக்கேன் தன்னுடைய குழந்தையான கன்றுக்கு பசின்னு மா ஃபீலிங் கூட கத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அது ரெண்டும் இல்லாம அடி வயித்துல இருந்து ஒரு மாதிரியா மா அப்படின்னு கன்ஃபியூஸா சத்தம் வருதே அறிவு கட்டவன மூணு நாள் அக்கம் பக்கத்துல யாரையும் தூங்க விடாம பசுமாடு இப்படி கத்திக்கிட்டே இருக்க நீ மட்டும் ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கிட்டா சரியா போச்சா அப்பப்ப பசுமாட்ட காலகிட்ட சேர்க்கணும்னு உனக்கு தெரியாது புரியுது புரியுது அந்த டாப்பி மறந்துடுவோம் நான் பேசாம சாப்பிட்டு போறேன் இது பூனை இது கூட பரவாயில்ல அது கத்தனா கத்திட்டு போட்டோம் பேசாம கோழி என்ன இன்னைக்கு அக்கம் பக்கம் எல்லாம் ஒரே சமாச்சாரத்துல இருக்குது இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இதோட போதும் ஐயோ ஏய் பாதியில எந்திரிச்சிட்டு போற அது பாட்டுல கத்தனா கத்திட்டு போட்டோம் நான் இன்னும் கத்தல இல்ல யார் இந்த சத்தம் எல்லாம் கேட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் கத்த ஆரம்பிச்சிடு எனக்கு போதும் ஏண்டா இங்கயா படுக்கற வேற எங்க படுக்கறது இல்ல இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் பர்ச்சே பாருங்க அங்கட்டு என்னைக்கு தான் உங்களுக்கு கல்யாண நாள் இல்ல ஆடி காத்துல அம்மியே பறக்குது என்னடி யார் அவன் ஜன்னல் வழியை எட்டி பாக்குறவ இன்னொருத்த பாரு ஓலைய பிரிச்சு உள்ளார பாக்குறான் ஏண்டா ये पुरुष पे कूड இல்ல அந்த தைரியத்துல தான இப்படி எல்லாம் பண்றீங்க டேய் எங்க 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 என்னடா டேய் புட்ட பசங்களா உங்களுக்கு எல்லாம் அகாதமி இல்ல அவங்கள நான் எட்டி பார்த்தா உங்களுக்கு எப்படா இருக்கும் என்ன பாக்காதீங்க அசிங்கம் ஆயிடும் அப்படியே நான் பார்க்க மாட்டேன் இருந்தால ஒரு பேஜ்க்கு சொல்றேன் அங்கதே அங்கதே எங்க அங்கோ இங்கதா டேய் என் கையில மட்டும் கடச்சிங்க சத்தியமா ஒவ்வொருத்தரே மண்டைய புரந்து வரவளிய கடிச்சிடுவேன் ஐயே புள்ளனா கொஞ்சம் கலரா தலதலன்னு இருக்கதா செய்யும் அரே பொண்டாட்டி ஆயிட்டான்ல அயோக்கிய ராஸ்கல்ஸ் இத புடி எதுக்கு புடி யோ என்ன ஏது இவ்ளோ பெரிய தடி என் கையில கொடுத்துட்டு ஓபட்ல போய்ட்ட இத வெச்சிட்டு நான் என்ன பண்ணுவ புள்ள போவதே யோ ப்ளீஸ் கம் ப்ளீஸ் வெல்கம் ப்ளீஸ் கம் ப்ளீஸ் ஏய் இவன் வந்தால நான் பாத்துக்கறேன் நீ கதவ தாள் போட்டு உள்ள போய் படு இத பாருங்க மார்கழி மாசம் இந்த பணில படுத்தீங்கனா கை கால் எல்லாம் வெறச்சு போய்டும் எது வெறச்சாலும் பரவாயில்ல நீ உள்ள போ நான் என்ன சொல்றேனா நீங்க முதல்ல உள்ள வாங்கோ நான் வேணும்னா ஒரு கேப் விட்டு டச் பண்ணாம படுத்துக்கறேன் எரிச்சல கிளப்பாத மரியாதையா உள்ள போ என் அன்பு கணவரே நான் சொல்ல வந்தது என்னவென்றால் உள்ள போ ஆரஞ்சு பல்லெல்லாம் கழட்டி போடுவேன் சும்மா விளையாட்டே பண்ணிட்டு இருக்க நீ
தெய்வமாயிரம் இருவரின் தோழி மாலை இரவினில் ராகலியை தேவகானம் கேட்கும் அழகிய காமதேவனாலயம் அது பாதல் தெய்வமாயிரம் பன்னீர் பூவில் இவள் தேகம் அதை பார்க்க பார்க்க வரும் மோகம் நெஞ்சனை பஞ்சனை இடக்கூடாதோ கத்தி வந்த தத்தை கீழே முத்தம் இட்டு முத்து கூடி சொர்க்கத்துக்கு எந்த வழி சொல்லி தந்து இன்னும் இன்னும் என்று மனம் ஏங்கும் ஏக்கம் கண்ணில் தெரிகிறது என்னும் அச்சடிக்க கோபால் இவ்வளவு நாளை உன்னை காணோன்னதான் எங்க வராம போயிருவோம் நினைச்சேன் உட்கார் கோபால் கமான் கோபால் டேக் யுவர் ஹானரபிள் சீட் ஐயோ இரு இரு ஓய் வைத்தி நோக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா யாரார எதுக்கு கூப்பிடுறது எங்கெங்க உட்கார வைக்கிறதுன்னு ஒரு வியவஸ்தை வேண்டாம் எப்போ பிராமணன் இல்லைன்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அக்ரவர்த்தல் நுழைய முடியதே பாவம் இவ முகரைக்கே முகூர்த்த வெத்தல பார்க்குவேன் நல்லது நடக்கிறச்சே நாளையும் அனுசரிச்சு தான் போகணும் இது வைத்தியோட ஆத்து கல்யாணம் அவனுக்கு வேண்டப்பட்டவாள அவன் கூப்பிட்டிருக்கான் அத வேண்டாம்னு தடுக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு நாம அட்சதைய போட்டு போறதான் மரியாதை அண்ணா அண்ணா அண்ணாதான் இவ்வளவு பெருந்தன்மை அனுசரிச்சு போறாரு கமான் கோபால் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க சார் வந்தா கோபால் நீங்க ஒர்க் பண்ற அம்மன் கோயில்ல நகையெல்லாம் உங்க இன்சார்ஜ் தான் இருக்கு ஆமா இவாதான் கோவில் தலைமை கருத்தா இவனை இவர்தான் வேலைக்கு வச்சார் திட்டம் போட்டு செஞ்சிருக்கா சார் ஆமா எக்ஸ்கியூஸ் மீ என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா இந்த காசு மலையில 10 காசு திருடிட்டு
அதுக்கு பதிலா டூப்ளிகேட் செஞ்சு போட்டுருக்காங்க. ஆமா, நீங்க எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க? வருஷங்க சார், 2 மாசம் தான் ஆகுது. ஏசி உங்களுக்கு முன்னால இந்த நகைக்கெல்லாம் இன்சார்ஜ் யாரு? அதோ பொண்ணோட தோப்பனார். வைத்தி தான் பொறுப்பு. எழுந்துருமா, உட்காருங்க உட்காருங்க. நாங்களே தான் 6 மணி எழுந்து கூடாது, உட்காருங்க. இந்த நகை திருட்டு சம்பந்தமா உங்களே அவரை என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு. கல்யாணத்தை முடிங்க, ஸ்டேஷனுக்கு போலாம். முகூர்த்த நேரம் என்ன, 2 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் தாலி கட்டுங்க. கொஞ்சம் இருக்கும் அண்ணா, நகை திருட்டு போயிடுதுன்னு போலீஸ் வந்திருக்கு, அதுல இவா பேர் அடிபடுறதே. ஆமாமா, இது எங்க கௌரவ பிரச்சனை. முரளி, இதுக்கு யோசனை பண்ணி தாலி கட்டலாம். இன்ஸ்பெக்டர், இந்த நகை திருட்டுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் தான் நகை திருடினேன். மாமா, சாஸ்திரி இருக்காரா? ஏன், என்ன விஷயம்? எங்கிட்ட சொல்லப்படாதே? இல்ல, அவர்கிட்ட தான் சொல்லணும். அவன் ஊருக்கு போயிருக்கான், வரத்துக்கு 4 நாள் ஆகும். என்ன, உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். சொல்லுங்க. போபால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒண்ணு அவர் கூட ஆகல, அதுக்குள்ளங்க பொண்ணு போய் ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துட்டா. மன்னிக்கணும், அவ என்னோட பொண்ணு இல்ல, அவனோட ஆத்துக்காரி. கோவில்ங்கிறது ஊருக்கு பொதுவானது, அந்த கோவில் சொத்துலயே கை வச்சிருக்கான், அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாமோ? போய் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு இல்ல, கோர்ட்ல பாத்துக்குவான். கோர்ட்டுக்கு போனா போதுமாங்கிற, அவன ஊருட்டே துரத்துறேங்கிற. இந்தாங்கோ. எதுக்கு? குடிங்க சொல்றேன். அம்பாள் நகையில திருட்டு போன 10 காசு குண்டான பணம் திருடினது நான் தான். பணத்தை உங்களை ஒப்படைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு தான் புறப்பட்டேன். நான் திரும்பி வர வரைக்கும் என் ஆத்துக்காரிக்கு உங்க வீட்டுல ஏதாவது வேலை கொடுத்து காப்பாத்துங்க. சரி சரி, இது நம்ம காதோட காதா இருக்கட்டும். என்கிட்ட சொன்ன மாதிரி மத்தவகிட்ட என்ன பேச்சு பேசுற? ஏன் வை, எதுக்கு கோபால் தான் திருநதா போலீஸ் அண்டே சொன்னான்? ஒரு பிராமணனோட மானத்தை காப்பாத்துறதுக்காக, ஒரு பிராமண பொண்ணோட கல்யாணம் நின்னுட கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் தம்பி படியே தன் தலையில தூக்கி போட்டுட்டான். நான் உங்களுக்கு தூரத்து சொந்தம், அதை வச்சு நீங்க நேக்கு எவ்வளவு உதவி செஞ்சேன். ஆனா அவனுக்கு நேக்கு என்னன்னா சம்பந்தம், விலங்கு மாற்ற நேரத்துல கூட அவன் என்ன காட்டி கொடுக்கல. நான் பூஜை பண்ற அம்பாலும் அவனும் நேக்கு ஒண்ணு. மகாபாவத்தை செஞ்சதோ நான் சண்டாளம் தான், நான் மகா பாவிதான். இனிமே எனக்கு இந்த பூணூல் வேண்டாம். நான் பிராமண இல்ல, நான் மகா பாவிதான், நான் பாவிதான். பொண்ணு பெத்த எல்லா அப்பாவுக்கும் வர்ற சோதனை தான் இவருக்கும் வந்திருக்கு. இவரு கொஞ்சம் எல்லை தாண்டி இருக்காரு, இதுக்கு ஏன் பிராமணே மொத்தமேனு சொல்லி பிரிச்சு பேசணும்? மதங்கள்லயும் தத்துவங்கள்லயும் என்னைக்குமே தப்பு இருந்தது இல்ல, அது மனுஷங்கிட்ட தான் இருக்கு. இனிமே தப்பு செய்யறதில்லன்னு நினைச்சுக்கோங்க. போடுங்க. புதுசா கல்யாணம் ஆனவனி, உன் வயசுக்கு என் புடவைய கட்டிக்கிட்டு இருந்தா கிளவி மாதிரி இருக்கு. ஏன்பா, இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வயசு பொண்ணுங்க கட்டுற மாதிரி ஒரு 100-150ல நல்லா பளபளன்னு ஏதாவது கிடைக்குமா? தேத்தாப்புல இருக்கிற அலுமினி பாத்திர கடையில இட்லி பாத்திரம் கிடைக்கும். நல்லா தான் சலிச்சுக்கிறீங்க, இல்லாத பட்டவங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு விளக்காரமா போச்சு. வாங்க வாங்க பாருங்க. கம்ப்யூட்டர் பாலிஸ்டர் இருக்கா? இருக்குங்க. விலை 500-600னா பரவாயில்லைங்களா? விலைய பத்தி என்னப்பா, நல்ல டிசைனா எடுத்துட்டு வா. அம்மா கிட்ட போய் ஏதாவது பேசு. சும்மா இருங்கோ, எங்க அப்பா பத்து பண்றச்ச குத்துக்கல் மாதிரி நின்னு பாத்துட்டு இருந்தா. பேசுமா? ஆமா, அவகிட்ட நான் எதுக்கு போய் பேசணும்? பேச வேண்டாம் பேச வேண்டாம். என்னத்துக்கு பேசுறது? வியவஸ்தா கிட்ட மோதி பொண்ணு வீட்டு விட்டு தரத்திட்டு கம்ப்யூட்டரா கம்ப்யூட்டர்
என்ன பெரிய மூவாயிரம் மூவாயிரம் என்ன பெரிய புடவை கட்டாவ கொண்டாங்க மருமகளுக்கு நான் இதுலயே எடுக்கிறேன் இது நமக்கு வேண்டாத நீ சும்மா இருமா எனக்கு காசு ஒண்ணு பெருசு இல்ல ஒன்னு அந்தஸ்தா வச்சுக்கணும் அவ்வளவுதான் நீ பாரு இதுலயே பாரு அத்த வேற அந்த பொம்பளைக்கு மட்டும் ஜோடா கலரு வைரத்தோடு போட்டுனாலயா தெரியாம ரெண்டு குட்டிச்சா தான் உள்ளிட்டேன் உங்களுக்கு அப்புறமா கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ண நீக்கு வேண்டாம் போடி ரொம்ப கலப்பா இருக்கு எல்லாத்தையும் குடிச்சிடாத கடைசியில எனக்கு கொஞ்சம் கொடு நீ குடி கடைசியில குடு நான் வேணா வெயிட் பண்றேன் முதல்ல நீ அவங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வா ரொம்ப தேங்க்ஸ்மா என்ன அந்த மாமி சேந்தாப்புல உங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வர சொல்லிட்டாங்க ஆஹா என்னமா எடுத்த நீ இது ஒண்ணு போது அத்த எதுக்கு ஒண்ணு என் ஆசைக்கு இன்னும் ரெண்டு மூணு எடுத்துக்க நீ இந்த மூணு எடுத்துக்க ஏப்பா இந்த நாலு புடவை என்ன விலை 2400 ரூபாம்மா 1400 அவ்வளவுதானே நீ இருந்த வர இந்த பாருப்பா என் மருமக இங்கதான் இருக்கும் நான் அந்த போயிட்டு வர்றேன் எங்க போறீங்க இரு வர்றேன் ஏனுங்க இந்த வளவி அடமான வச்சுட்டு எவ்வளவு கொடுப்பீங்க மூணு பவுனுங்க 3000 ரூபாய் கொடுக்கலாம் கொடுங்க வேண்டாப்பா அதை திருப்பி வாங்கிக்கோங்க ஏன் எதுக்கு என் மருமகளுக்காக நான் எது வேணாலும் செய்வேன் இதுல யாரும் குறுக்கால வர வேண்டாம் நீ கொடுப்பா பணத்தை இதோ பாருங்கம்மா அவன் உங்க மருமக இல்ல மக அப்படி நீங்க அவனை பார்த்து பெண்ணு நம்பிதான் நான் எங்க ஆத்த விட்டு அனுப்பி வச்சேன் அந்த நம்பிக்கை வீண் போகல அன்னைக்கு என் வீட்டுக்காரர் அவளுக்கு 10 பண்றச்சு எப்படியாவது அவர் கைய கால கட்டி தடுத்துலன்னு தான் நானும் முதல்ல நினைச்சேன் ஆனா அப்படி பண்ணி அவளை வீட்டுக்குள்ள அடைக்கிறதுனால ஒரு உபயோகமும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் அவளை பிடிக்காத மாதிரி நானும் நடிச்சேன் அவளை வீட்டை விட்டு அனுப்பி வச்சேன் இது அவன் புரிஞ்சுட்டாலும் என்னமோ தெரியல இப்ப கூட நான் எனக்காக துணி எடுக்க வரல கட்டின புடவையோட போயிட்டாலே என் பொண்ணுக்கும் உங்க பிள்ளைக்கும் சேர்த்து எடுக்கதான் வந்தேன் இப்ப நீங்க எடுத்ததுக்கும் பணம் கொடுத்தாச்சு வழியில வாங்கிட்டு வாங்க ஒரு வழியில பேசிக்கலாம் கொடுங்க ஏனுங்க ஐயர்கிட்ட ஏதாவது கொஞ்சமாவது மாத்தா இருக்குதுங்களா இல்ல என்ன அதே கோபத்துலதான் இருக்காருங்களா நேத்து கூட உங்க பிள்ளையாண்டனை பத்தி பேச்சு எடுத்தேன் என்ன சொன்னாருங்க என் தலையில கூட தண்ணிய ஊத்தி 10 பண்ணிடுவேன் இப்படி ஒரு வரப்பான ஆளை நான் பார்த்ததே இல்ல போ பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஒரு 5-6 நாளைக்கு எம்மாடி ஒரு 10 அடி முன்னாடி போய்கிட்டு இருமா இல்லத்த நானும் சேர்ந்தே வரேன் அட பெருசுங்க நாங்க ஏதாவது எசக்கு பெசகா பேசுவோம் அதுக்கு தானே போ சொல்றது நீக்கும் தான் கல்யாணம் அடுத்து நான் மட்டும் பெருசு இல்லையா என்ன பேசாம ஒரு 5-6 நாளைக்கு தனியா படுத்துக்குங்க ஐயர் அலமோதி ஆட்டோமேட்டிக்கா வலிக்கு வந்துருவாரு இல்லீங்க அது சரியா வராது ஏன் நமக்கு கஷ்டமோ அதுக்கு இல்ல 7-8 வருஷமா ஒரே தனியா தான் படுத்துட்டு இருக்க சரிக்க பேசாம ஒரு குடம் தண்ணிய நீங்களே தலையில ஊத்திக்கிட்டு வெளியில வந்துடலாம் என்ன பழப்புது நம்ம வீட்டுல எவ்வளவோ தேவலப்பா கோயில் கட்டி கும்பிடலாம் விளக்கு வச்சா வீட்டுல போச்சுதான் நாலு கிழமை எதுவும் இல்ல ஆமா பானுவை ஏன் தனியா குடி வச்சிருக்கேன் உங்க ஆத்துக்குள்ளேயே சேர்த்து வச்சிருந்தா போக வர பாக்க பிடிக்க இதுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கும்ல அட நீங்க வேற எது தாப்பல குடி வச்சதுக்கே என் பையன் எகிரி எகிரி குதிக்கிறான் அப்புறம் எங்க இந்த உள்ள தங்க வைக்கிறது அது என்னமோ தெரியலீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பையன் என்னமோ அவங்க அப்ப நாட்டமே இல்லீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க என் பொண்ணுக்கும் சாமர்த்தியம் பத்தல உங்களுக்கும் சரியா விவரம் போறல இல்லைன்னா கோபாலன பெரிய விசுவாமித்திரன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நாங்களும் என்னென்னமோ செஞ்சு பாத்துட்டோம் ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியலையே என்னத்த பெருசா செஞ்சு பாத்துட்டேன் பானு ஆத்துல விழுந்து இடுப்பு சுளுக்கிடுத்துன்னு கோபாலன் கிட்ட போய் சொல்லி சுளுக்கல இடத்துல கோபாலன பொத்தனம் குடுக்க சொன்னீல பானு விடிய விடிய இருமின் இருக்கா அப்படின்னு கோபாலன் கிட்ட சொல்லி ஒரு விக்ஸையும் கையில குடுத்து அங்கங்க எதமா தேய்ச்சு விட சொன்னீல இல்லையே பின்ன எதுவுமே பண்ணாம வெறும் வாய் மட்டும் பேசிட்டு இருந்தா என்ன நடக்கும் எங்கிங்க நம்மளது எல்லாமே வெளிச்சம் உங்க அளவுக்கு சூசகம் எல்லாம் நமக்கு வருமா அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும் இது புடிங்க நீங்க என்ன செய்வேளோ ஏது செய்வேளோ எனக்கு தெரியாது இன்னும் 10 நாளையில என் பொண்ணுக்கு
அது நடந்தே ஆகணும். நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க. நீக்கும் ஏதாவது தோணிதுனா அப்பப்ப வந்து சொல்றேன். ஆ ஐயர் விட்ட அம்மாவ என்னமோ நினைச்சேன். அடேங் கப்பா. ஏமாடி இவ்வளவு நேரமும் பின்னாடி தான் நின்னுக்கிட்டு இருந்தியா? நாங்க ரெண்டு பேரும் பேசினதையும் கேட்டியா? ஆமாங்க அத்தை. அவமானமா இருக்கு. எங்க அம்மா இவ்வளவு பேசுற அளவுக்கு நாம ரெண்டு பேரும் கோட்டை விட்டோமே. கொண்டாங்க. டா இப்பவே வீட்டுக்கு போய் உங்க புள்ளைய உங்க புள்ளைய ஐயோ குட்டி 16 அடி பாயவே பாவாலே. மரியாதையா இந்த ஐயர் பிள்ளைய விட்டு போறியா இல்லையா? மாட்டியா? ஏய் இது என்ன ஓம்பி? இதுக்கெல்லாம் அடங்க மாட்டான். ஏய் நீ கம்பி எடுத்துக்கடா, நோக்கி எடுத்துக்கடா. நீ கண்ட கண்ண சூடு போடு, நீ முதல்ல சாத்துறா. நீங்க பாட்டுல சவுக்கு அடிக்கிற சூடு போடுறாங்கறீங்க. அந்த பொண்ணு உடம்பு எனக்கு ஆகுறது. இந்த பொண்ண மோகினி பிடிச்சிருக்கு பாத்தீங்களா? சூடு போட்டா இந்த பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாது, மோகினிக்கு தான் வலிக்கும் கிளிக்கும். இப்ப மரியாதை நீங்க எல்லாம் இடத்த காலி பண்ணல. அந்த கம்பி பிடிங்க, உங்க ஒவ்வொருத்தருக்கு நான் சூடு போட்டுருவேன். சொன்னா கேளுங்க. ரொம்ப கொடூரமான மோகினிங்க. இப்படி எந்திரிக்கு போன இல்லையா? இந்தாப்பா நமக்கு எதுக்குப்பா இந்த வீண் பம்பு? வாங்க பாப்பா. பா இந்த பேய ஓட்டம் வந்து இடுப்பெல்லாம் போச்சியா? பேயா இது? அம்மா பானு. பானு ஏயா, ஐயோ நான் உன் புருஷமா? நான் பொண்டாட்டி இல்லடா, ஆத்தா. ஆத்தாவுக்கு எல்லாருமே மகன் தாண்டா. அது சரி, ஆத்தாளுக்கு இப்ப என்ன வேணும்? உன் பொண்டாட்டி என் பக்கடா. கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து தினதினோ ராத்திரி எல்லாம் அவளை கண்கலங்க வச்சுட்டு காலையில என் மூஞ்சில முழிக்க உனக்கு எப்படிடா மனசு வருது? தப்புதான் ஆத்தா, ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு ஆத்தா. தெரியும், அத தீர்த்து வைக்கத்தான் நான் இப்ப வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆத்தா. ஏதாவது பரிகார பூஜை இருக்கா? இருக்கு, ஆனா வெளிய யாருக்கும் தெரியாம ரகசியமா நாம ரெண்டு பேரும் மட்டும் செய்யணும். அது என்ன ஆத்தா? செஞ்சிருவோம். டேய் கிட்ட நெருங்காதே. முதல்ல அந்த கதவ தாப்பால் போடு. கதவ தாள் போடுறதா இல்ல ஆத்தா? இங்க கையெலும்பு காலெலும்பு கபாலம், இன்னும் குட்டிச்சாத்தான் என்னென்னமோ இருக்கு. எனக்கு பயமா இருக்கு ஆத்தா. ஆத்தா இருக்கும்போது என்னடா பயம்? ஐயோ எனக்கு பயமே ஆத்தால் நினைச்சதா ஆத்தா? ஐயோ ஆத்தா எங்க போற? ஆத்தா இரு. ஐயோ ஏன் கதவ தாள் போடுற? ரொம்ப நாளாக தூங்கல.
திருப்பி நாம அதை கடிக்கிறது முட்டாள்தனம்னு சொல்லும். நேர்ல பார்த்தது யார் யாரு? அக்ரஹாரம் மொத்தமும் பார்த்ததுன்னா மார்க்கெட்டுக்கு போன நானும் யாத்துக்காரியும் அப்பதான் தெருவில் நுழைஞ்சோம். கரெக்டா கொல்லப்புற கதவை உடைச்சுட்டு இவ உள்ள போனா தூரத்துல இருந்து பார்த்தனா பதறி போய் பின்னாடியே ஓடினேன். அதுக்குள்ள தூளையில இருந்த குழந்தை எடுத்து வளையல் நகை எல்லாத்தையும் புடுங்கிட்டான். நான் என் குழந்தைய புடுங்க போனேன். என் கண்ணத்துல பலார் பலார்னு அரைஞ்சுட்டா. அதுக்குள்ள இவெல்லாம் வந்தா எல்லாருமா சேர்ந்து இவ கைய பின்னாடி கட்டி இங்க அழைச்சிட்டு வந்தோம். இதானா இவ உடைச்சிட்டு போன நாதிங்கி. பொம்மை நாட்டியா இருக்கிறதுனால இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சுடலாம்னு நான் நினைக்கிறேன். நோ 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 வி நெவர் என்கரேஜ் சச் திங். வி ஷுட் நாட் என்கரேஜ் சச் திங். ரெண்டு ஒண்ணு தான்டா. இனிமே எந்த காரணத்தை கொண்டோ இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன்னு எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேக்குறியா? பாத்தீங்களா மாட்டேன்னு தலையாட்டுறான். இதெல்லாம் திமிரு பிடிச்சது. பேசாம இவளை ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சுடுங்க. நடக்கிறது உள்ள போய் குழந்தைகிட்ட ஏதாவது திருநிய நகை பின்ன ஏன் உள்ள போன? குழந்தை அழுதுதா? ஏன் அவங்க குழந்தை பசியில் அழுதுதா? சரி நீ எதுக்கு உள்ள போன? மாமி குழந்தைங்க சொல்லிக் கொடுக்காம பழகிற ஒரே ஒரு வார்த்தை அம்மாங்கிறது தான். அதனாலதான் பொம்பளைங்களை தெய்வமா நினைக்கிறோம். நீங்களும் ஒரு அம்மா தானே? அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு நிஜமா உங்களுக்கு புரியல? குழந்தை மேல சத்தியமா சொல்லுங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியல? உங்க குழந்தைகிட்ட நகர்ந்துட்டு அந்த அம்மா வந்தாங்க. இல்ல கோபால், நான் உள்ள நுழைறச்ச அந்த அம்மா என் குழந்தைக்கு பால் தான் கொடுத்துட்டு இருந்தா. ஒரு பிராமண குழந்தைக்கு அர்ஜுன பொம்பளை பால் கொடுத்தான்னு தெரிஞ்சா அக்ரஹாரம் முழுக்க எங்களை காரி துப்பிடும். அத மறக்கத்தான் நானும் எங்க ஆத்துக்காரர் அவ திருடின்னு போய் சொன்னோம். இப்பவே என்ன எல்லாரும் எவ்வளவு இலக்காரமா பாக்கலாம் பார்த்தேன். தயவு செய்து என் அக்ரஹாரத்தை விட்டு தள்ளி வச்சிடாதே. என் குழந்தைக்கு அர்ஜுன பொம்பளை பால் கொடுத்தது தோஷம் தான். அதுக்காக நீங்க என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்றீங்களோ அதை நான் செஞ்சு விடுறேன். தயவு செய்து என் குழந்தைக்கு பரிகாரம் செஞ்சுடுங்கடா, பரிகாரம் செஞ்சுடுங்க. தப்பான பஞ்சாயத்து கூட்டினதுக்காக பஞ்சாப கேசனுக்கு 1000 ரூபாய் அபராதம் போடு. பஞ்சாப கேசனை நம்பி ஒரு பொம்மை நாட்டி அவமானப்படுத்தினதுக்காக பஞ்சாயத்து அவகிட்ட மன்னிப்பு. அபராத பணம் 1000 பஞ்சாயத்து அந்த பொம்மை நாட்டிக்கே கொடுக்கு. போய் குழந்தை எடுத்துட்டு வா. Thank you.
ஞானசம்பந்தர்னு ஒருத்தர் இருந்தாரு அவரும் பிராமணன் தான் அவர் குழந்தை பிராயத்தில் அழுதப்போ உன்ன மாதிரியே தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஈஸ்வரி வந்து பால் கொடுத்தா சொல்லுவாங்க அது கூட இந்த மாதிரி பெரிய மனுஷன் சொல்லி தான் எனக்கு தெரியும் கதையா சொல்லும்போது பக்தி புண்ணியம்னு சொன்னாங்க ஆனா அதே கண்ணு முன்னால் நடக்கும்போது தோஷம்னு சொல்லி தண்ணி தெளிக்கிறாங்க பரவாயில்ல அந்த குழந்தை ஞானசம்பந்தர் என்னமோ எனக்கு தெரியாது ஆனா என் கண்ணுக்கு நீ ஈஸ்வரியா தான் தெரியுற நான் இப்போ உங்க பொண்ணா வரல பஞ்சாயத்து சொல்ற பெரிய மனுஷன் கிட்ட ஊர்ல ஒருத்தியா நியாயம் கேட்டு வந்திருக்கேன் ஒரு குறை நியாயம் நீ குறை நியாயம் வேண்டாம் அந்த குழந்தைக்கு எவ்வளவு சுலபமா ஜலத்தை தெளிச்சு தோஷத்தை போக்கிட்டேன் அதே மாதிரி ஏத்துக்காரருக்கும் ஜலத்தை தெளிச்சு தோஷத்தை போக்கிடுங்க சம்பந்தி சாமி ஒரு சம்பு தண்ணில போற சமாச்சாரம் அத போய் ஊற வச்சு இந்த இழுக்குழுத்துக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு தாத்தா ஆகணும்னு ஆசை இருக்கோ இல்லையோ ஆனா என் பேரை என் மேல ஒண்ணு கடிச்சா தான் இந்த கட்ட வேகம் அந்த சின்ன சிறுசுகளுக்கு ஒரு பச்சை கொடி காட்டுங்க அம்மாடி உங்க அப்பன் பச்சை கொடி காட்ட போறதில்ல ஆனா அந்த ஆளுக்கு கூடிய சீக்கிரம் நான் சிகப்பு கொடி காட்டுறேன் மாமா கொஞ்சம் இப்படி வாங்கோ அத்தை இப்படி வாங்கல மாமா பரவாயில்லம்மா இப்படியே சொல்லு என்னம்மா தட்டுல என்ன மாமாவையும் வர சொல்லுங்க உங்க ரெண்டு பேர் கையில குடுக்கறேன் என்னன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க அட அந்த ஆளை விடுமா ரெண்டு நாளா மூஞ்சி உம்முன்னு தான் வச்சிட்டு இருக்காரு என்ன ஏதுன்னு புரியல நீ எங்கிட்ட கூட நான் பாக்குறேன் என்னம்மா இது வேட்டி கூரப்படவே தாலி எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் புரியல எனக்கு புரியுது மாமா எப்பவுமே ரொம்ப ஷார்ப் எதுக்குன்னு கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம் இந்த கூரப்படவையும் தாலியும் என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்காக உனக்கு ஏதாச்சும் இருக்கா பாவம் அந்த பொண்ணு எதை நினைச்சு கொண்டாந்ததோ நீ பாட்டுக்கு என்னென்னமா வளர்ற வளரலடி நம்ம ரெண்டு பேத்துக்கும் 60 கல்யாணத்துக்காக தான் அந்த பொண்ணு இதெல்லாம் கொண்டாந்துருக்கா அது எனக்கு புரியுது ஆனா 60 கல்யாணம்னா என்னன்னு தான் அதுக்கு புரியல இந்த பாருமா அந்யோன்யமா குடித்தனம் நடத்தி 5-6 பேரப்பிள்ளைகளை பார்த்து எல்லா சுகத்தையும் ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு தான் 60 கல்யாணம் உன்னாலையும் உங்க அப்பனாலையும் தினந்தனம் எல்லா சித்திரவதைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவே எங்களுக்கு இல்ல யோ ஏன் நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி பேசுற முட்டாத்தனமா சத்தியம் பண்ணது நம்ம பையன் அவனுக்கு கழுத்த நேட்டின பாவத்துக்காக எல்லா சொத்து சொகத்தையும் உதறிட்டு வந்து தினம் இங்க பத்திய சோரத்துக்கிட்டு இருக்குதே அதுக்கிட்ட நம்ம இல்லையா மன்னிப்பு கேட்கணும் பாத்திரம் தான் தாள வேணா கூட பிடிக்கலாம் ஆனா 4 தலைமுறையா நம்ம குடும்பத்துல ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்துகிட்டு வருது அவ்வளவுதான் நமக்கு கிடைச்ச புத்திர பாக்கியம் இப்போ இவங்க அப்ப வாங்கின சத்தியத்தால நம்ம வம்சமே அடியோட அழிய போகுதே இந்த கொடுமையை நான் எப்படி இடி தாங்கிக்கிறது என் தலையே போனாலும் சரி இன்னொரு கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்ப சரி பொந்தல போகாது என் தலைதான் போகும் புகார் கொடுத்தது பஞ்சாயத்து பண்றச்ச மத்தவா எனக்கு எப்படி கட்டுப்பட்டு நடந்துகிட்டாளோ அப்படியே நானும் கட்டுப்பட்டு நடக்கிறது தான் முறை என் பேர்ல வந்த புகார் என்னன்னு சொல்லுங்க நான் என் சமாதானத்தை சொல்றேன் சமாதானம் சொல்ற அளவுக்கு மேட்டர் ஒண்ணு பெருசு இல்ல பாண்டகையில் ஒரு பத்திரம் இருக்கே அதுல தோப்பனாருங்கிற முறையில உங்ககிட்ட ஒரு சின்ன கையெழுத்து கேட்கிறான் நான் இவளை 10-12 ஊரே பார்த்தது அப்புறம் என்ன பத்திரம் புண்ணாக்குன்னுட்டு இதோ பாருங்க வானு ஒண்ணு உங்க சொத்துல பங்கு வேணும்னு கையெழுத்து கேட்டு வரல அவ சொந்த பிரச்சனையில இனிமே நீங்க தலையிட கூடாது அதுக்காகத்தான் ஒரு கையெழுத்து கேட்டு வந்திருக்கான் 10 பண்ணது நிஜம்னா பத்திரத்துல கையெழுத்து போடுறதுதான் பெரிய மனுஷத்தனம் சரி பத்திரத்துல என்ன வாசகம் இருக்குன்னு
முதல்ல அவள படிக்க சொல்லு. திரு சீனிவாச சாஸ்திரி அவர்களின் ஒரே மகளான பானுமதி என்கிற நான் எனது உடல்நிலை காரணமாக கணவர் கோபாலனுக்கு இன்னொரு திருமணம் செய்து வைக்க நினைக்கிறேன். குடும்ப வம்ச வழிக்காக நான் சுய நினைவுடனும் முழு மனதுடனும் தான் இந்த முடிவை எடுத்துள்ளேன். இதற்கு என் தகப்பனாரான சீனிவாச சாஸ்திரி அவர்களும் முழு சம்மதத்தை தருகிறார். இப்படிக்கு அனுமதி. உத்தத்திலிருந்த பத்திரத்தினால உங்களுக்கு எந்த கஷ்டம் கிடையாது. கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடலாம். போடுங்க. மாட்டேன், நான் இதுல கையெழுத்து போட மாட்டேன். ஏ போட மாட்டேன், அவ்வளவுதான். பதட்டப்படுறதுனால பிரயோஜனம் இல்ல. என்ன காரணம் சொல்லுங்க. இதோட உங்க பொண்ணு வாழ்க்கை பாழா போறதே நினைச்சு மாட்டேங்கிறேளா, இல்ல என் புருஷனுக்கு வம்சா வழியே இருக்க கூடாது நினைச்சு மாட்டேங்கிறேளா, என்ன காரணம் சொல்லுங்கப்பா. என்னதான் சாஸ்திர சம்பிரதாயம் போர்வை போத்திருந்தாலும் உள்ளூர தோப்பனாருங்கிற துடிப்பு இருக்கத்தானே செய்யும். அப்ப கௌரவத்தை பார்க்காம எங்க ஆத்துக்காரர் கிட்ட வந்து நான் சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன், எங்க ஆத்துக்கு வாங்க மாப்பிள்ளை கூப்பிட சொல்லுங்க. அது எப்படி அப்படி செஞ்சா அக்ரஹாரத்துல இருக்கிறவ அத்தனை பேரும் இவரை பார்த்து கைகொட்டி சிரிச்சிட மாட்டா. அதை பார்த்தா ஒண்ணு கதி அதோ கதி ஆயிடும். ஒண்ணு மட்டும் முக்கியம் இல்ல, சாஸ்திரம் சம்பிரதாயம் அதை விட முக்கியமாச்சே. எது முக்கியம்னு அவரே முடிவு பண்ணட்டும். அவசியம் இல்ல, உனக்கு இன்னொரு கல்யாணம் நடத்தியே தீர்வேன். ஒரு குடும்பம் வாழையடி வாழையா தலைக்க முடியும் எந்த அப்பந்த ஆசைப்பட மாட்டான். சரி இப்ப அவளுக்கு என்ன குறை வந்துருச்சு? என்ன குறை இல்ல, கல்யாணம் இன்னும் கண்ணு கழியாம இருக்கா, அது ஒண்ணு பத்தாதே. அது ஏன் தப்புமா? யார் தப்போ? எனக்கு அதை பத்தி இல்ல. இந்தாடா இத்தனை நாளா இவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இப்ப நான் சொல்றேன், இந்த பொண்ணு வேணா நம்ம வீட்டோட இருக்கட்டும், நீ இன்னொரு கல்யாணம் சம்மதிச்சு ஆகணும். இல்ல எங்க ரெண்டு பேருமே உயிரோட பார்க்க முடியாது. இப்ப என்ன உங்க ரெண்டு பேத்துக்கும் வம்சாவிருத்தி வேணும் அதானே? ஆமா, ஏற்பாடு பண்றேன் மாடி. அமிர்தம் யோகம் எல்லா அம்சமும் இருக்கு, அற்புதம். Thank you.
யாருங்க மூஞ்சி மூணு வச்சிருக்கிறது? மை ப்ளீஸ்
ஸ்மைல் பேசினா சிரிக்கணும்.